எங்கே ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஃபீலிங் வெரி எமோஷ்னல் நிஜமாக சொன்னேன்னா. தேர்ஸ் லாட் ஆஃப் குட்னஸ் இன் திஸ் ஃபிலிம். அதனால் ஐ லைக் டு ஸ்டார்ட் வித் தேசிங். அவர் இப்போ நீங்கள் பேச பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எவ்வளோ சின்சியராக ஃப்ரம் த ஹார்ட்டாக பேசுகிறாரு, எவ்வளோ பேஷனட்டாக இருந்திருக்கார் படத்தை பற்றி, அவரோட கரியர் இந்த 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் தட் இஸ் பின் ஆன் திஸ் ஜேர்னி. அந்த பேஷன் ஐ திங்க் யூ இப்போ அவர்கிட்ட யார் பேசினாலும் இந்த 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 ஒரு நரேஷன் கேட்டால் யார் கேட்டாலும் இம்மீடியட்டாக யூ நோ திஸ் இந்த இந்த பையனுக்கு வேலை தெரியும், இந்த பையனுக்கு இந்த 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 படத்தை பற்றி என்ன கேட்டால் அது அதுக்கு எல்லாத்துக்கும் யூனோ ஒரு ரிப்ளை இருக்கும், ஆன்சர் இருக்கும். ஏன்னா இட்ஸ் டெக்னிக்கல் டெக்னிக்கல் ஆனால் இல்லைன்னா டெக்கி க்ரைம் அதெல்லாம் இருக்கிற படம். பட் ஹீ எல்லாம் கேட்குறாங்க தேசம் கிட்ட, சார் நீங்கள் கேமரா சார், நீங்கள் ஐடி பேக்ரவுண்ட் அப்படி தான் இருக்கா சார், இல்லை சார் நான் யூடியூப் வீடியோ நிறைய பார்ப்பேன், அதான் அவரோட ரிப்ளை. பட் அவ்வளோ ரீசர்ச் பண்ணியிருக்காரு, அண்ட் ஐ திங்க் அவரோட குட்னஸ் இஸ் தேர் த்ரூ அவுட் திஸ் ஃபில்ம். அது இட் ஜஸ்ட் ரப்ஸ் ஆஃப் அன் எவ்ரிபடி. இந்த படத்தில் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விர் ஆல் ஸ்டாண்டிங்காக எல்லாருமே ஈக்குவலாக பாராட்டுறாங்க எல்லாருமே. அண்ட் தட்ஸ் நாட் ஃபேக், இட்ஸ் நாட் ஏதோ இங்கே வந்திருக்கோம் இப்போது சக்ஸஸ் ஆகிடுச்சு படம் ஹிட் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் எல்லாம் இன் வில் ப்ரிட்டன் பீப்புள் வில் டூ தேட். இங்கே ஜென்யூனாக எல்லாருமே இப்படி தான், எவ்ரிபடி இஸ் ஃபுல் டீம் பிஹைண்ட் த சீன்ஸ், பிஹைண்ட் த கேமரா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, எவ்ரிபடி எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஷேர், எவ்ரிபடி வாண்ட்ஸ் அ ஃபிலிம் டு டூ வெல். எல்லாருக்குமே யூனோ அண்ட் எவ்ரிபடி இஸ் அம்பிஷியஸ் டு டூ வெல். அது இட்ஸ் அ கலெக்டிவ் அம்பிஷன். யாருக்குமே நான் தான் இந்த படத்தில் ஷைன் பண்ணணும், நான் தான் இல்லை இந்த டிபார்ட்மெண்ட் தான், எவ்ரிபடி வாஸ் இட் பி பெஸ்ட், எவ்ரி ஏரியா ஷுட் பி பெஸ்ட். அண்ட் ஒரு படம் ஒர்க் ஆகும்போது ஐ திங்க் ஒரு படம் அப்படியே வித் தி ஆடியன்ஸ் கிளிக் பண்ணும்போது எல்லாமே நல்லா வரும், எவ்ரி திங் வில் பி அப்ரிஷியேட், எவ்ரி டிபார்ட்மெண்ட் வில் ஷைன், எவ்ரி ஆக்டர் வில் ஷைன், அண்ட் தி ஆடியன்ஸ் வில் நோட்டீஸ் எவ்ரி திங். இது ஒரு மிகப்பெரிய மேஜிக் எனக்கு, நான் எப்பவுமே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நான் தெர் வில் பி ஸ்மால் ஃபிலிம்ஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு ஆடியன்ஸ் கனெக்ட் இல்லாத படங்கள் இருக்கும், அதில் நம்ம எல்லாம் ரொம்ப வச்சுருப்போம் லைக் ஓர் ஐ வுட் ஃபெல்டோ இதுதான் என் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் லைஃப்பில், ஆனால் அது யாரும் பார்க்க மாட்டாங்க. படம் ஒர்க் ஆகலன்னா இது ஒன்றும் ஒர்க் ஆகாது. ஸோ தேசிங், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்கள் படம், உங்கள் உழைப்பு, உங்கள் ரைட்டிங், உங்கள் டிரெக்ஷன், உங்கள் ஸ்கில், அதனால தான் படம் ஒர்க் ஆகிடுச்சு. படம் ஒர்க் ஆனால எல்லாமே ஒர்க் ஆகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் அண்ட் ஐ திங்க் எல்லாருமே இவ்வளோ சின்சியராக பேசும்போது ஐ திங்க் தட்ஸ் மை ஃபீலிங் எமோஷனல், பிகாஸ் சோ மச் குட்னஸ் தட் இஸ் சோ மச் பாசிட்டிவ் எனர்ஜி தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் திஸ் டீம். ஐ திங்க் தட் இஸ் கம்மிங் ஆன் டு தி ஆடியன்ஸ், தட்ஸ் கம்மிங் ஆன் டு தி ப்ரெஸ், இட்ஸ் கம்மிங் ஆன் டு தி மீடியா. அதனால எவ்ரி இது இப்போ எங்கள் கையில் இந்த படம் போயிடுச்சு, இட்ஸ் ஃபினிஷ், இட்ஸ் கான், இட்ஸ் இப்போ உங்கள் கையில் இருக்குது. ஆனால் இது இப்போ எல்லாருக்கும் இட்ஸ் லைக் யுவர் பர்சனல் ஃபிலிம். நான் இப்போ என்ன ஒரு ட்வீட் படித்தாலும் இப்போ ஒரு அபிஷேக் வந்து பேசினா கூட இது அவங்களோட படம், இட்ஸ் லைக் சோ பர்சனல் டு தம். நான் ஐ ஹவ் நாட் சீன் திஸ் பிஃபோர், ஐ மீன் மேபி ரொம்ப நாளாக பார்த்து ஐ திங்க், பட் தேங்க்யூ தேசிங். இது 25th ஃபிலிம், எனக்கு தமிழ் கம் பேக் எனக்கு இப்படி யோசிக்க தெரியாது, அது ஒன்று ஒரு பட் ஐ கோ வித் சம் இன்ஸ்டிங்க்ட். ஸோ ஐ பிலீவ் இன் திஸ் ஃபிலிம், ஐ பிலீவ் இன் சினிமா, ஐ வாண்ட் டு குட் ஒர்க். தேங்க்யூ டீம் ரக்ஷன் எல்லாரும். ஐ டோன்ட் நோ இங்கெல்லாம் பேசும்போது ஐ அம் ஜஸ்ட் கெட்டிங் லைக் டியரி ஐட், இட்ஸ் வெரி வியர்ட். பட் ஸோ மச் ஃபன் ஆன் தி செட் மச்சி, வி ஹேவ் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ என்ன நடக்க தெரியுமா, இன்னொரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா தேசிங் மிகப்பெரிய டைரக்டராக போகிறாரு, சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணுவார், ரக்ஷன் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகுவார், பாஸ்கர் பெரிய யூனோ அவார்ட் வின்னிங் டிஓபி ஆக போகிறாரு, ஜிவிஎம் சார் இப்போவும் அப்போ அப்படி தான், அப்போ அப்படி தான் இருக்க போகிறாரு. அப்போ நான் வந்து இவங்க எப்படி இங்கே எங்கேயாவது மீட் பண்ணுவேன், சரி அந்த படம் ஞாபகம் இருக்காது, கண்ணு கண்ணு கண்ணு. பட் இட்ஸ் பீன் சோ ஸ்பெஷல், இது இட்ஸ் நாட் பீன் ஈஸி ஜேர்னி, அது கூட இருக்கலாம் வை ஐம் ஃபீலிங் இமோஷனல். இட்ஸ் பீன் 2.5-3 இயர்ஸ். ஆனால் எப்போ இந்த படத்துக்கு யார் கூப்பிட்டோம், என் சார் இப்போ ஒரு ஷெடியூல் நம்ம ஷூட் பண்ணலாமா, எஸ் சார் லெட்ஸ் கோ. எவ்ரி டைம் ஒரு காலேஜ் ரீயூனியன் மாதிரி நாங்கள் எல்லாம் வந்து சேரும், எவ்ரிபடி இஸ் ஹாப்பி, எவ்ரிபடி இஸ். இதில் எவ்வளோ லைக் டிஃபிகல்டிஸ் இருந்திருக்கு இந்த படத்துக்கு, பட் ஒரு வாட்டி கூட ஐ நாட் சீன் எனிபடி நாட் ஸ்மைலிங். நம்ம இவங்களை எல்லாரும் மீட் பண்ணும்போது நோபடி இஸ் அன்ஹாப்பி, நோபடி இஸ் என்னையா இந்த படம் இப்படி போயிட்டு இருக்கு, நத்திங், எவ்ரிபடி இஸ் ஹாப்பி டு சீ இட், எவ்ரிபடி இஸ் ஹாப்பி டு பி பேக்.
ஸோ ஏடி டீம் பாய்ஸ் நீங்கள் தேசங்களோட ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், யூ லைக் இஸ் ஆர்மி, லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ கைஸ், கேமரா டிபார்ட்மெண்ட், எவ்ரி ஐ மீன் தேசிங் அப்படியே டீட்டெயிலாக இஸ் தேங்க்ட் எவ்ரிபடி. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் உண்டு, பிகாஸ் ஏ நமக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. டிப்பிக்கலாக ஒரு படம் சக்ஸஸ் ஆகி சக்ஸஸ் மீட் வந்து இது எப்படி தெரிய வைக்கிறது? ஐம் ஷோர் எவ்ரி டிபார்ட்மெண்ட் திங்ஸ் ஆஸ் ஆக்டர்ஸ் நம்ம விரோ நோட்டிஸ் இட், விரோ ரியலை வி டூ ஜென்யூன்லி வெரி கிரேட்ஃபுல், வி சோ தேங்க்ஃபுல். ஆனால் இது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம வி நெவர் கெட். ஸோ திஸ் இஸ் பின் ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எல்லாம் கௌதம் சொன்ன மாதிரி இவ்வளோ பேஷண்ட்டாக கேட்டிருக்கீங்க. ஸோ எவ்ரி டிபார்ட்மெண்ட் யூ ஷைன். ஐ ஜஸ்ட் ஃபீல் வெரி லக்கி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஜிவிஎம் சார், வாட் யூ ஆர் த ஸ்டார் ஆஃப் திஸ் ஃபில்ம், யூ ஆர் த ஹீரோ ஆஃப் திஸ் ஃபில்ம். எனக்கு அந்த ரிவ்யூஸ் படிக்கும் போது ஐ கெட் எக்ஸைட். எனக்கு தெரியும், பிகாஸ் ஐ பின் வித் திஸ் ஃபில்ம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் நரேஷன். அண்ட் வீ ஐ டோன்ட் ஈவன் திங்க் அந்த டைம் இஸ் நாட் அ ஃபேஸ் ஃபார் தட் கேரக்டர். ஆனால் ஜிவிஎம் சார் வந்ததுக்கப்புறம் வாட் தட் இஸ் பிகம் இஸ் நெக்ஸ்ட் லெவல். ஆனால் அவர் தான் ஸ்டார். எனக்கு அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் கை தட்டுறேன், ஐ எம் ஸ்க்ரீமிங், ஐ எம் லைக் எஸ் ஜிவிஎம் சார் இஸ் ஆன் ஸ்க்ரீன். சார் கிளைமேக்ஸ் சீனில் நீங்கள் ப்ளஷ் பண்ணீங்க சார். அதில் ஐ மீன் நான் தியேட்டர் பார்த்துருந்தேன், ஐ மிஸ்ஸிங் டைலாக் அப்படி கை தட்டுறாங்க எல்லாரும். ஆனால் நான் ஷாக்ல உட்காந்து ஜிவிஎம் சார் இஸ் ப்ளஷ்ட் ஆன் ஸ்க்ரீன் ஆன். அதுக்கு தேசிங் இஸ் லைக் அன் அவார்ட் ஃபியூ. அந்த மாதிரி ஒரு சீன், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கேப்சர் பண்ணுறதுக்கு பாஸ்கரன் தேசிங் யூ ஆர் சூப்பர் லக்கி. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் சார், இட்ஸ் நாட் ஈஸி டு டூ தட், ஐ நோ இட். பிகாஸ் இதெல்லாம் ஈவன் ரியல் லைஃப் ப்ளஷிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம தெரியாமல் வர ஒரு இமோஷன் அது. அந்த மாதிரி அப்படி ஏதாச்சும் ஒரு ப்ரேஸ் இருக்கணும், ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் இருக்கணும், யூ கேன் அது இனாக்ட் பண்ணுறதுக்கு இமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஸ்வீட்டாக, ஆல்மோஸ்ட் சைல்ட் லைக் இட் டிட் இட். இட்ஸ் மை ஃபேவரட் ஷார்ட் இன் த ஃபில்ம், இட்ஸ் மை ஃபேவரட் மூமெண்ட் இன் த ஃபில்ம். தேங்க்யூ ஜிவிஎம் சார், யூ ஆர் த பிக் பில்லர் ஆஃப் திஸ் ஃபில்ம். நான் சொன்ன மாதிரி இப்போ அவர் இல்லைன்னா இது என்னமோ இட் லுக் லைக் எ சில்ட்ரன்ஸ் ஃபில்ம், இட் லுக் லைக் சம் எங்கே நான் சொன்ன ஒரு திருட்டு கல்யாணம் மாதிரி இருக்கும். விதவுட் எல்டர்ஸ், எல்டர்ஸ் இருந்தால் தான் நமக்கு இப்போ அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல் மாதிரி, ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. இப்போ ஜிஎம் சார் இந்த படத்தில் போஸ்டர்ஸ் எங்கேயாவது இருந்தாலும் ஐ ஃபீல் லைக் ஹீ இஸ் புஷிங், லிஃப்டிங் அப் த ஃபில். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஜிஎம் சார். ரித்து, யூ ஆர் ஐ திங்க் பார்ன் ஃபார் திஸ். ஏதோ இன்ஜினியர்லாம் படிச்சிருந்தாங்க, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு படம் பண்ணுறதுனால ஐ திங்க் தே கால்ட் ஹர், பட் சச் அ பார்ன் டேலண்ட், சச் அ நேச்சுரல் ஆக்டர். எவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்க, ஐ டோன்ட் திங்க் வி சி இட், ஷி டசன்ட் ஷோ அஸ் எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுறாங்கன்னு. ஆனால் ஃபுல் டைம் ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டே இருக்கும், நான் கரெக்டாக பேசணும், நான் என் டயலாக் தப்பாக இருக்கக்கூடாது, ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் த தமிழ் ஆடியன்ஸ், அவங்களுக்கு நான் தமிழ் பொண்ணாக தெரியணும். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அண்ட் இட் ஷோஸ். இப்போ இந்த மாதிரி வந்து கனெக்டிங், நான் ஒரு ஐ திங்க் ட்வீட்டில் நான் படித்தேன், ரித்தோட ஐஸை பற்றி தேர்ஸ் ஒன் 10 lines, எவ்ரி இமோஷன் இஸ் தேர், அதில் எல்லாமே தெரியுது அதனால. ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ அண்ட் ஜிவிஎம் சார்ஸ் ஃபில்ம் சார், இட்ஸ் கான் பி ஃபேன்டாஸ்டிக். நாங்கள் தான் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறோம். ஸோ துருவ நட்சத்திரம், நிரஞ்சனி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் திங் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப், ஐ நோ ஹவு எவ்வளோ நர்வஸாக இருந்தாங்க ஃபஸ்ட் டைம் நடிக்கும்போது. ஃபஸ்ட் டே நம்ம படம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம வரும்போது கூட ரொம்ப நர்வஸாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூலாக ஹாப்பிலி ஷி ஸ்பீக்கிங், இவ்வளோ இவ்வளோ மீடியா பர்சன்ஸ், இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி, அதுவே இஸ் ஐ திங்க் தர் ஆடியன்ஸ் சப்போர்ட், நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரெங்க், நீங்கள் கொடுக்குற கான்ஃபிடென்ஸ். ஸோ பிக் அப்ளாய்ஸ் டு நரஞ்சினி. லக்ஷன் உன்னை பற்றி என்னலாம் சொல்றது வேற ஒன்று, ஐ திங்க் டியூரிங் த ஃபில்மே இப்போ நம்ம வென் பாய்ஸ் பாண்ட், இட்ஸ் லைக் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாண்டிங். அது நம்ம எல்லாருமே தெரியும், காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க எங்களுக்கு தெரியும். அது எங்கே ஒரு சம் யூ ஃபைஸ் லைக் யூ ஃபைண்ட் யுவர் பிரதர், மச்சி மச்சிடா நீ, அந்த மாதிரி இருக்குல்ல, அப்படி யூ கீப் எக்ஸ்பிரஸிங் லவ் டு இச் அதர், பாய்ஸ் டூ திஸ். அண்ட் ஐ ஹேவ் திஸ் மூமெண்ட் யூனோ இன் காலேஜ், ஐ ஹேவ் திஸ் மூமெண்ட் வித் லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி. ஸோ இட் வாஸ் ஃபார் மீ லைக் ஃபைண்டிங் தட், நான் புதுசாக ஒரு காலேஜுக்கு போனேன், அங்கே ஐ ஃபவுண்ட் மை காலிங் மை ஃப்ரெண்ட், ஆ இதுக்கான இந்த காலேஜுக்கு வந்தேன், அந்த மாதிரி இருந்தது. அவர் பேசும்போது கூட இப்போ ஐம் லைக் சரி நான் எப்படி என்டர்டெயின் பண்ண ஆடியன்ஸு, அதெல்லாம் நான் யோசிச்சிருந்தேன். ஏன்னா ஹீ சோ சார்மிங், ஹீ சோ எஃபர்ட்லெஸ்லி ஃபனி, அதனால் ஐ ஃபீல் லைக் ரக்ஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் டு லைக் யூ ஆன் ஸ்க்ரீன், விச் ஐ திங்க் யூ ஹேவ் எஃபர்ட்லெஸ்லி, யூ பார்ன் ஃபார் இட். அதனால் நான் சொன்னேன் அவர் சூப்பர் ஸ்டாராக போகிறாரு சார், ஃபீல் லைக் சி கண்ணு கண்ணுக்குள்ள எடுத்தால் ஓ மை மிஸ்ஸிங்.
I'm sure as every department that na miss pandren but do know as actors engalukku ellarum very aware neenga pandra vela neenga pandra ungaloda work naanga engalukku vanity ac ella irukku anga da naanga wait pandrom neenga da actually there's never one day that a director or a producer can tell me sir inna konja extra time povom sir na yosu paatha na ponadhuk appuram da unit close na shutdown pannuvaanga na varadhukku munadi they have to come early in the morning and set up so no actor has an excuse to say illa sir romba hard work pandra sir on a film set there is always one person working harder than you you just have to look around so thank you to everyone that's done this I feel like now I'm saying this for all of my movies put together in one film but nijamave you know I always go with na content ipdi pesa irupen ipo enake interviews paakumbod adhu enno cliche mari theriyudhu but very rarely do I get a combination of content and box office adhu kodutha romba nalli nandri Jayasing adanalai I think ivlo connect panni ivlo praise and ivlo acknowledge so every day there's like 1000 tweets illa every day is engalukku ipo I don't think na news padichirukeno nothing I've read idhe dhaan daily padichirukken every minute so thank you to all the audience and local media inga na idu paathadhe illa nijamave I've not seen this anywhere na I've worked in multiple industries indha maari oru padatha support panni adhu you made it your own adhu romba passionate ah pesuvaanga enna sir yen ivlo neenga promote pannala sir enna promote pannu sir neenga indha padatha promote pannu sir sorry it's almost like the roles are reverse idu unga padam naanga enna pannala andha maari irukilla so adhukku mega periya nandri I don't have any words to express it whether it's I enakku difference e theriyadhu I don't know adhula social media influencers or reviewers print and print press media channels nee for us you are the people who show our films alinga konja paarenga one time watch something edha solluvinga ana adu padikkravanga irukanga adu vechittu naanga indha panam spend pannuma indha ticket vaangnuma appadi yosikkira innikku there's a big percentage of audience who does that for sure adukku unga I think for your vote thank you very much all of the media every day this film when it grows is so personal to every single member on this in this film adukku reasons ellarkume theriyum every single additional show illana every lakh endo I mean all we all engalukku appo dhaan theriyum online la enno idu solluvaanga number solluvaanga adula all we know is growth it doesn't translate to anything else for our team but that growth எங்களுக்கு ரொம்ப பர்சனல் ரொம்ப முக்கியம் தட் இஸ் த பிக்கெஸ்ட் அவார்ட் ப்ரேஸ் எனி திங் வி கேன் கெட் ஸோ தேங்க்யூ ஃபார் கெட்டிங் திஸ் டு தி ஆடியன்ஸ் ஸ்ப்ரெட்டிங் த வேர்ல்ட் எல்லாருக்கும் ஃப்ரம் த பாட்டம் மை ஹார்ட் நன்றி தேங்க் பண்ணோம்னா எங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக பிகாஸ் இந்த சினிமாவை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்பா அண்ட் எனக்கு உண்மையாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வெரி ஹாப்பி தேங்க்ஸ் மீடியா ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்கீங்க நீங்கள் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னா இது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காது ஒரு படம் சூப்பராக இருந்தால் இவ்வளோ அழகாக கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இதை நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போனீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து இந்த படம் வேறு லெவலில் இருக்குது தேங்க்ஸ் அ லாட் and the response I'm getting personally from the audience enak eppadi solradhu theriyala enna ellarum thein mollin koopurradhu enoda performance pathi pesuradhu enna vandu idla nalla yochi kuda paaka mudiyala so thanks for everything I'm going to take few minutes thank my team I'll start with my co-stars maybe thanks to DQ நான் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் ஸ்வீட் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன் அவரோட நீ ஸ்வீட்னு சொல்ல அதை ஏன் எப்போ பார்த்தாலும் என்ன ப்ரைஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அவர் கூட ட்ராவல் பண்ண மட்டுமே தான் தெரியும் எவ்வளோ ஒரு டவுன் டு அர்த் என்ன மாதிரி ஒரு பர்சன் படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நாலு பேருக்கும் ஈக்குவலாக கொடுக்கறது தான் வந்து வேறு மாதிரி ஒரு மனசு வேணும் ஐ எம் ஸோ கிளாட் ஐ நோ ஹிம் ஐ கம் டு நோ ஹிம்
thank you so much, DQ. Thanks a lot. And my partner in crime, Ritu. Ritu, she's a sweetheart, actually. She's a star already. அவங்களும் வந்து ஈக்குவலாக ஒரு பொண்ணு கூடவே வருது அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை ஒத்துக்கிட்டு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து என்னை எல்லா வகையிலையும் வந்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி எல்லாத்துக்குமே ஷி வாஸ் வெரி நைஸ் டு மீ. பெஸ்ட்டாக வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சொன்னாங்க என்னால் ஸ்ரேயா கேரக்டரில் வேறு யாரும் யோசிச்சு பார்க்க முடியாதுன்னு. இட்ஸ் அ பெஸ்ட் திங் டு ஹியர். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் ரக்ஷன், எஸ் என்னோட ஸ்ரேயா அப்படின்ற ஒரு விஷயம் இவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ரக்ஷனுக்கு நிறைய பங்கு இருக்குது. பிகாஸ் நான் என்னதான் அவர் கண்டுக்கவே இல்லை படத்தில் அப்படின்னாலும் அவர் என் பேரை சொல்லிக்கிட்டு என்னை பற்றி பேசிக்கிட்டு என் கூட ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருந்தார். அவர் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதுக்கு என்ன பிடிச்சதுக்கு காரணமும் கண்டிப்பாக அவர் தான். தேங்க்யூ ரக்ஷன் ஃபார் எவ்ரி திங். அண்ட் கௌதம் சாரை பற்றி பேசுகிற அளவுக்குலாம் நான் இல்லை, என்னால் எதுவுமே பேச முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் அக்செப்டிங் திஸ். அண்ட் சார் வந்து படத்துக்கு அப்புறம் போய் சாரை மீட் பண்ணி 2 hours பேசிகிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் நினச்சதே இல்லை. அப்போது அவர் என்னோடய ஸ்டைலிங் பர்சனலாக அவருக்கு பண்ணது அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அது எனக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்ஸ் அ லாட். அண்ட் மை டிஓபி, அவர் தான் என் ஃபோட்டோ பார்த்தாரு. என் ஃபோட்டோ பார்த்துட்டு டிரெக்டர் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. அண்ட் இப்போ என் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சூப்பராக எல்லாரும் பயங்கரமாக பேசுகிறாங்க அப்படின்னா என்னை அழகாக கேப்சர் பண்ணது அவர் தான். ஸோ தேங்க்ஸ் டு யூ. அண்ட் எஸ் மை டிரெக்டர், என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். இந்த ஒரு நாள் இல்லை, இந்த எனக்கு இந்த ஒரு லைஃபே பத்தாது. பிகாஸ் நான் மாட்டேன்னு சொல்ல ரக்ஷன் எல்லாம் இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருப்பாரு, நான் செல்ஃபி கூட எடுக்காத ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் சோஷியல் மீடியா எல்லாமே பெருசாக ஆக்டிவாக இல்லை, இனிமேட்டு உங்கள் எல்லாராலையும் இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்த ஒரு பர்சனை இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இவங்க எல்லாருக்கூடையும் வந்து என்னால் ஈக்குவலாக கூப்பப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருந்தது. Thank you so much. I don't know what else to say. Thanks a lot. Thanks a lot. And I think I covered everybody. Yeah, the assistant directors, I really should talk about them. சதவீதம் எல்லா படத்துலேயும் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருப்பாங்க. பட் இதில் இவங்களோட தேசிங் அண்ட் அவங்களோட ரேப்போ இருக்குல்ல சார், என்ன சார் பண்ணோம் அப்படி இல்லை. அவங்க வந்து அண்ணா தம்பி அந்த ரிலேஷன்ஷிப், ஸோ அந்த மூடு தான் இங்கே எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. ஸோ தேங்க்ஸ் டு தம், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் பிரதீப் மை அசிஸ்டன்ட், என்னால் ரெண்டு விஷயம் கண்டிப்பாக செஞ்சிருக்கவே முடியாது பிரதீப் இல்லைனா. தேங்க்ஸ் டு பிரதீப், தேங்க்ஸ் அ லாட் பிரதீப். அண்ட் ஆண்டோ ஜோசப் சார், தேங்க்யூ சார். நியூ கமர்ன்ற ஒரு ஃபீலே இல்லாமல் எல்லா வசதிகளும் கரெக்டாக பண்ணி கொடுத்து என்னையும் ரக்ஷனையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அ லாட் சார். அண்ட் வயக்கம், தேங்க்ஸ் ஃபார் பையிங் திஸ் மூவி. ஐ ஹோப் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே, அண்ட் த லவ் ஐ எம் கெட்டிங் ஃபார் எவ்ரி திங், தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். கண்ணும் கண்ணும் கொலை எடுத்தால், வாட் அ ஜேர்னி திஸ் ஹஸ் பின். ஸோ மச் லவ், ஸோ மச் அப்ரிசியேஷன், இட்ஸ் பின் ஸோ ஓவர்வெல்மிங். ஐட் லைக் டு ஸ்டார்ட் ஆஃப் பை தேங்கிங் ஆர் டீம். ஐ திங்க் வி ஆர் ஜஸ்ட் த ஃபேஸ் ஆஃப் த ஃபில்ம், பட் த ரியல் ஹீரோஸ் ஆஃப் த ஃபில்ம் ஆர் த ஒன்ஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் த கேமரா. ஐட் லைக் டு ஸ்டார்ட் ஆஃப் பை தேங்கிங் தேசிங். ஆஸ் யூ ஆல் நோ, ஹீஸ் வெயிட்டட் ஃபார் 5 years, ஹீஸ் ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபில்ம் ஃபார் 5 years. And he deserves all the success. I got this film at a point where I was offered similar kind of roles. So it was so refreshing for me, and I didn't want to let go of it. All the appreciation I'm getting today for my role is all because of Day Singh and his writing. So thank you so much, Day Singh. Gautam sir, you know I'm a big fan girl. Thank you so much for being a part of the film. You brought so much class, swag to the film, and it's been special sharing screen space with you, and I can't wait for everyone to watch me in your film. So thank you so much, sir. Dulkar, thank you for being one of the most wonderful co-stars. As I mentioned in yesterday's press meet at Hyderabad, you made me look better in the film, you made me perform better, and I feel so good when I hear comments about our pairing.
thank you so much, and I hope I get to work with you again. Rakshan, you killed it in the film. You've become a big star now. I think it's going to be very difficult to get hold of you now. Thank you so much for all the wonderful memories. Niranjani, my partner in crime, it's been wonderful sharing screen space with you. Thank you so much. You've done so, so well, and you deserve all the appreciation that you're getting. Bhaskar, thank you for all the wonderful work that you've done. A big thank you to the AD team, the camera department, the production department, to everyone associated with the film, thank you so much. Thank you to the press and media for taking time out and reviewing our film. Thank you for your undying support. Thank you so much. இங்கே வந்திருக்கும் மீடியா ப்ரெஸ் சார்ந்தவங்க, இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் எழுதினவங்க, இந்த படத்தை கொண்டு போய் ஆடியன்ஸை சேர்த்தவங்களுக்கு என்னுடைய நன்றி. உண்மையிலே இது வந்து உங்களுடைய வெற்றி. ஏன்னா இந்த படம் வந்து தேசிங் சொன்ன மாதிரி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத், அந்த ஒரு ஸ்டைலில் கொண்டு போய் ஆடியன்ஸ் சேர்ந்த ஒரு படம் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரியும் அதுதான் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் தியேட்டரில் இந்த படம் பார்த்தீங்கன்னா அது அந்த மேஜிக் அந்த தியேட்டரில் இருந்திருக்கு. ஐ திங்க் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அசுரனுக்கு அப்புறம் மேபி சைக்கோ, ஓமாய் கடவுளே, அதையும் தாண்டி இப்போது தியேட்டரில் ஆடியன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு படம் இந்த படம் தான். ஆனால் தியேட்டரில் ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்றது எனக்கு, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே வந்து தியேட்டரில் ஒரு நாலஞ்சு தடவை இந்த படத்தை நான் பார்த்தேன். அவங்களுக்கே தெரியாது அந்த மேஜிக் நான் பார்த்தேன். அந்த மேஜிக்காக தான் ஒவ்வொரு இயக்குனரும் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ஏங்குவாங்க அந்த மேஜிக் ஒன்று நடக்கணும் அப்படின்ட்டு. இது எல்லா ஷோஸ்லையுமே நடந்தது. அது வந்து நீங்கள் கொண்டு போய் அந்த மேஜிக்கை வந்து இன்னும் நிறைய ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச். அண்ட் இப்போ நீங்கள் எல்லோரும் பேசுனதை கேட்டிருக்கீங்களா, துல்கர் இனிமேல் பேசுவார், அவரும் நன்றி சொல்லுவார், நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லுவார். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 2 hours அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எங்களுடைய இன்ஹவுஸ் ஜோக்ஸ், எங்களுடைய டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேலே ஏறி வந்து நிற்கிறது, அசிஸ்டன்ட் கேமராமேன் நிற்கிறது, அவங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்களுக்கு. அதை நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், நான் அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 2 hours. ஏன்னா சக்ஸஸ்ன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக இங்கே கிடைக்காது, எனக்கு அது நல்லா தெரியும். அண்ட் இது வந்து என்னுடைய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் ஐ வாண்ட் டு பி ஹியர் டுடே வித் திஸ் டீம். இந்த படம் ஏன் பண்ணீங்க அப்படின்னு இது வரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்கல. அவரு என்கிட்ட கேட்டார், ஏன் சார் இந்த படம் பண்ணீங்க அப்படின்னு தேசிங் என்கிட்ட கேட்டார். இப்போ அவர் பேசினார்ல, அவர் பேசும்போது அவர் ஓகே ஒரு 10 points எழுதி வச்சுருந்தார். பட் அந்த பாயிண்ட்ஸ் இல்லைனாலும் அவர் ரொம்ப ரியலாகவும் ரொம்ப நேச்சுரலாகவும் எந்த ஒரு மைண்டும் இல்லாமல் பேசினார்ல, அதனால தான் நான் அந்த படம் பண்ணேன். ஏன்னா அதுதான் அவர் என்கிட்ட, அவரை வந்து எனக்கு அந்த டெக்ஸ்ட் பண்ணி என்ன அவர் அப்ரோச் பண்ணும்போது சம்திங் அபவுட், நான் அந்த வைப், அந்த ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது ஒரு கனெக்ட், என் படத்தில் வர மாதிரி சில விஷயங்களில் நான் ரொம்ப நம்பிக்கை இருக்கேன் எனக்கு. அது எனக்கு அவர்கிட்ட கிடச்சிது. இல்லைனா நான் என்ன பண்ணியிருந்தாலும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த சீனுக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். இன்ஃபேக்ட் ஒரு படத்துலேருந்து நான் ஓடி வந்திருக்கேன் வேறு, அங்கே சரியாக போகலை அப்படின்னு. அதை பற்றி நான் பேசக்கூடாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், I like being around him and something about him made me stay along. And avar and the last scene pathi pesinaru, sir idu vandu neenga pannu enak therilla neenga pannuvingala antu na sonna. Desing idu vandu oru police officer character, avan investigation la pandran. Ipo 1 week aayichu adhu pathi pesalam nenikiren. So avan investigation pandran, varan poran, avanukku oru look and feel irukku. The last scene illana இந்த கேரக்டருக்கு உண்டான அந்த ஒரு ஃபினிஷ் கிடைக்காது. இந்த படமே வந்து இந்த அந்த லாஸ்ட் சீனில் ரொம்ப நிற்கும். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது அபிஷேக் சொன்னால் அவங்களை செஞ்சுட்டாங்களோ அப்படின்னு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன் அப்படின்ட்டு, இல்லவே இல்லை. அது அதனால தான் அந்த படமே நான் பண்ணேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி தேசிங். ஐ ஷுட் சே நான் இந்த எனக்கு வந்த அப்ரிசியேஷன், எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, ப்ளீஸ் ராம் ப்ளீஸ், எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நிறைய மெசேஜஸ் வருது. இன்ஃபேக்ட் நான் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன். யூஸ்வலாக நான் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணால் எனக்கு அதில் எவ்வளோ ரிவ்யூஸ் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் அதில் ஒரு 100 reviews 99 அபவுட் கண்ணும் கண்ணும், அண்ட் ஓன்லி 1 வாஸ் அபவுட் த சாங். அந்த சாங் நல்லா இல்லைன்றதுனால இல்லை, பட் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் மை பர்ஃபார்மன்ஸ் இன் யோர் ஃபில்ம் அண்ட் ஹவு சச் அ குட் ஃபில்ம் இட் இஸ். அதை அந்த அப்ரிசியேஷனை நான் வந்து லேஸாக எடுக்கல தேசிங். ஐ ரியலி தேங்க்யூ ஃபார் தேட், ஃபார் புட்டிங் மீ அவுட் தேர். அண்ட்
அண்ட் நான் யூஸ்வலாக என்னுடைய படங்களில் ஒரு செலிப்ரேட்டரியாக நான் ஒரு ஒன் ஓ டூ சீன்ஸ் வந்து பண்ணிட்டு போவேன். எனக்கு உண்மையிலே அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை, கேமரா முன்னால் நடிக்கணும், நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக வரணும். நான் ரொம்ப அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், ரொம்ப ஒரு மாஸ் ஹீரோ ஃபீல் எனக்கு கொடுக்காதீங்க, தேசிங் கொஞ்சம் டவுன் டவுன் பண்ணிட்டு இருங்கன்னு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஓப்பனிங் ஒரு ஃபைட் சீன் கோவிலில் வேஷ்டி கட்டி வச்சிருந்தாரு, நான் அது மட்டும் தான் ரெக்வஸ்ட் பண்ணேன், தேசிங் அது மட்டும் தயவுசெய்து வைக்காதீங்க. நான் பிரவீன்கிட்ட கூட சொன்னேன், ஏ பிரவீன் நீயும் எடிட்டர் பிரவீன் நீயும் ஒரு தேசிங்கிட்ட சொல்கிறேன் அந்த சீன் வேண்டாம்னு. லாஸ்ட்டாக அந்த சீனை அவர் மாற்றி ஒரு கார்லேருந்து வந்து சில பேரை மிரட்டுற மாதிரி வச்சுருந்தாரு, அதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் தேசிங். ஆனால் நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த கேமரா அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு என்றைக்குமே இருக்காது. ஒரு ஒரு 10 செகண்ட் அப்பியரன்ஸ் நான் பண்ணிட்டு போயிருக்கேன், பட் உண்மையிலே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது விஜய் மில்டன் தான். அவர் இங்கே இருக்காருன்றதுனால நான் சொல்ல, எனக்கு எப்போவுமே இதை நான் ரீசெண்டாக நிறைய எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த கோலிஸோட 2 படத்தில் என்னை கூப்பிட்டு வந்து அவரும் என்ன பார்த்தாருன்னு தெரில, நான் ஒரு தாடி லுக்கில் இருந்தேன், வாங்க பிரதர் உங்களை வச்சு நான் ஒரு 3-4 சீன்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து மறுபடியும் ஒரு 15-16 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. அது ஒரு உண்மையிலே ஒரு டோர் நீங்கள் எனக்காக அப்போ திறந்தீங்க மில்டன். நீங்கள் என்ன ஹேண்டில் பண்ண விதம், டைலாக்ஸ் நிறைய இருந்தது, பட் நீங்கள் எனக்கு என்னமோ நீங்கள் சார் நீங்களாவே இருங்க, ஆனால் சில விஷயங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுக்காக தான் நான் ஆக்சுவலி இங்கே நின்று இந்த படத்தை பண்ணேன். ஏன்னா இல்லாட்டி அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா அவங்கெல்லாம் வந்து ஏமாந்துருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ, ஆக்சுவலி சின்ஸ் திஸ் இஸ் அ தேங்க்யூ ஈவினிங். ஸோ அதுதான் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே என்னுடைய துல்கா யூ ஸோ சப்போர்ட்டிவ். ஐ வோன்ட் சே ஸ்வீட், பட் யூ சூப்பர் சப்போர்ட்டிவ் அண்ட் ஸ்வீட். பாஸ்கர் யூ ஷாட் மீ ரியலி வெல் அண்ட் யூ ஷாட் த ஃபில்ம். யூஸ்வலாக ட்ரோன் ஷாட்ஸ்னாலே இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம், இந்த படத்தில் அந்த ட்ரோன் ஷாட்ஸ் வந்து நான் அவ்வளோ ரசித்தேன். எனக்கு கரெக்டான இடத்துல அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு டைரக்டருடைய விஷன், கேமராமேன் அண்ட் அஃப்கோர்ஸ் தி எடிட்டர் கரெக்டாக அவர் அந்த இடத்துல அந்த ஷாட் வேணும் அப்படின்னு அவர் யூஸ் பண்ணியிருந்தார். ரித்து, ரஞ்சினி, ஐ மீன் யூ கைஸ் ஆர் அந்த இன்டர்வல் சீன் அண்ட் ஜென்ரலி வாட் எவர் யூ டன் இன் த ஃபில்ம், ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் ஐ ரியலி லைக்ட் இட். And lots of people have told me that இந்த பொண்ணு தான் உங்கள் படத்தில் இருக்காங்களா, நல்லா நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. That pressure is on me actually. And Ranjani, your work with the costumes and everybody's called me and said you were looking so good, your shirts were so nice. I said it's completely her, so thank you also for that. Rakshan, it was fun with you on the sets. நீ என்ன மாதிரி அவரை பேசியிருக்க படத்தில் அதுவும் நான் அப்ரிஷியேட் பண்ணேன். And So, everybody here, the producer, our Anto Joseph, the first thing that we have to meet with is a great director, a great team, and Dulkar is on board. You have to give me confidence. So, I don't know who knows the team. Maybe Ritu, because they have done their work. But something about everybody made me say, yes, this is going the right way. And today you can see in the theatres that it's gone the right way. So, thank you so much, and thank you for being here. Thank you. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் என்னை எந்த கேள்வியும் கேட்காம என்றைக்கா ஒரு நாள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நம்பி எனக்கான என்ன எல்லா செலவுகளையும் பார்த்துக்கிட்டு இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்து இன்றைக்கி தான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒன்று கொடுத்துருக்கேன், அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் வந்து நான் சின்ன வயசில் வந்து நம்மளுடைய கவனம் எது மேலே வேணால் போயிருக்கலாம், என்னுடைய கவனத்தை சினிமாவை நோக்கி ஈர்த்து இன்றைக்கி இந்த இடத்துல என்னை நிற்க வச்சிருக்கிறது அவர் தான். அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு என்னுடைய நன்றி. நான் வந்து தமிழ் சினிமாவுடைய ரசிகன், இப்போ வரைக்கும் தமிழ் படங்கள் பார்த்து 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 தமிழ் படம் பிடிச்சி போய் தமிழில் சினிமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு வந்தேன். வேர்ல்டு மூவிஸ்லாம் பார்த்தாலும் உலக சினிமாக்கள் பார்த்தாலும் எனக்கு இந்த சினிமாவை கற்றுக் கொடுத்தது இந்த தமிழ் சினிமா தான் பிடிக்கும். ஜாலியாக ஆடியன்ஸோட உட்காந்து கை தட்டி ரசித்து பார்க்குற அந்த தமிழ் சினிமா பிடிக்கும். தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இந்த படத்தை வந்து ப்ரீமியர் ஷோலேயே பார்த்துட்டு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த வெப்சைட்ஸ், யூடியூப் ரிவ்யூவர்ஸ், ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க எல்லாருக்குமே, ஏன்னா அவங்க போட்ட உடனே அடுத்த நாள் வந்து ஒரு நல்ல இது இருந்துச்சு, ஓகே பார்க்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கமலா தியேட்டரில் இந்த படத்துடைய ப்ரெஷ் ஷோ போட்டிருந்தாங்க, நாங்கள் போயிருந்தேன். ரொம்ப பயத்தோடு போனேன், ப்ரெஸ் மேலே ஒரு பயத்தோடு போனேன். அந்த இன்டர்மிஷனில் வந்து எனக்கு அந்த எனக்கு அவங்க கொடுத்த வரவேற்பை பண்ண சொன்னாலே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, இவ்வளோ புகழ்வாங்களா ஒரு ப்ரெஸ் வந்து ஒரு படத்தை அப்படின்ட்டு. அந்த டெய்லிஸ், அந்த நம்ம ஊர் பத்திரிகைகள் தான் இந்த படத்தை வந்து ஒரு ஏ சென்டர்லேயும் ஃபேஸ்புக் அந்த வட்டத்துக்குள்ளே டாப்பிக்காக இருந்த படத்தை பிஎன்சி சென்டரில் மதுரை போன்ற ஊர்களில் நாகர்கோவில் மாதிரி ஊரில் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது ப்ரெஸ். அந்த ப்ரெஸ் ஷோ முடியும் போது எனக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம ஏதோ ஒன்று பண்ணிவிடுவோம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இப்போ வரைக்கும் எனக்கு அக்கறையாக எனக்கு கால் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசி பண்ணுங்க விட்டுறாதீங்க இந்த படத்தை இந்த கண்டென்ட் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் பண்ணுன்னு சொல்லி இண்டிவிஜுவலாக எனக்கு ஃபோன் பண்ணி பண்ணாங்க. எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடிலாம் வேறு யாருக்காவதுலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி.
அதுக்கப்புறம் ஒரு படம் பிடிச்சிட்டா என்ன வேணா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு கால்ஸ் எங்க இண்டஸ்ட்ரியில இருந்து நான் ரொம்ப நெகட்டிவா நினைச்சிட்டு இருந்தேன். என்னடா யாருடைய தோல்வியை பத்தி மட்டுமே தான் எங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு படம் ஜெயிச்சுட்டா பிடிச்சிட்டா இப்படி எல்லாமா செலிப்ரேட் பண்ணுவாங்க, இப்படி கால் பண்ணி பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யாருமே எந்த ஈகோவும் இல்லாம. நான் லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவ்வளவு பேர் இருக்காங்க ஃபோன் பண்ணி பேசினவங்க, அவங்க எல்லாருக்குமே நன்றி. குறிப்பாக இனியவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அவர் இந்த படத்தை பார்த்துட்டு என்னையும் கேமராமேன் பாஸ்கரையும் வந்து நேரில் பார்த்துட்டு ஒரு பெரிய குழு வச்சு தனியாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த மொமெண்ட் வரைக்கும், அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் என் கூட முத முதல்ல எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும்னா டிக்யூ. நான் அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கேன், அவர் 25 படம் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் எந்த மேடையிலையும் அவரை நான் சார் அப்படின்னு சொல்லவே இல்லை. எங்கள் வீட்டில் கேட்டாங்க, என்னடா நீ பாட்டு போய் டிக்யூங்கிற துல்கருங்க அப்படிங்கிற அந்த மாதிரி தான் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாரு. இந்த படத்துக்கு ஓகே சொன்னதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன் அப்படின்னா, டிக்யூ இந்த படத்துக்கு ஓகே சொல்லிட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என் மேலே ஒரு மரியாதை வந்துச்சு எல்லாருக்கும். ஓகே, நான் கதை சொல்ல போகிறேன், யாருப்பா ஹீரோ அப்படின்னா டிக்யூ, ஓகே அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா அந்த கதையில் ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மீதி எல்லா இடத்துலையுமே வந்து என்னை வந்து வரவேற்றாங்க. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அந்த நன்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன். ஏன் நன்றி அப்படின்னா, அந்த கதையை கேட்டு நடிக்க வந்தது மட்டும் இல்லாமல் என்ன கேட்டாரோ அதுவே படமாக்க அனுமதிச்சார். நான் என்ன கதையாக கொண்டு போனோம், என்ன நரேட் பண்ணணும், ஸ்கிரிப்டில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே படமாக பண்ணுறதுக்கு அனுமதிச்சார். ரக்ஷனுக்கு எத்தனை சீன்ஸ் இருக்குது, ரித்துக்கு எவ்வளோ இருக்குது, இன்டர்மிஷனே அவங்க மேலே தான் இருக்குது, நிரஞ்சனிக்கு எவ்வளோ இருக்குது, கௌதம் சாருக்கு என்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாமல் நம்ம என்ன சொன்னோமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி எனக்கான எல்லா உரிமையும் எனக்கான எல்லா அனுமதியும் கொடுத்த அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ரித்து வருமா, தெலுங்குலேருந்து பெல்லிச்சூப்புலன்னு சொல்லி எக்ஸ்ட்ராடினரி ப்ரொஃபைல் வச்சுருந்தாங்க. அவங்களோட டெடிக்கேஷன், ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவங்க வந்து அதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்த விதம், எந்த ஒரு ரீடேக்குமே எடுக்காமல், ஏன்னா நம்ம ஃபஸ்ட் படம் பண்ணுறோம், நமக்கு ஏகப்பட்ட இது இருக்கும், ப்ரெஷர்ஸ் இருக்கும், சீக்கிரம் முடிக்கணும், அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்ன்ட்டு அவங்களாம் வந்து ரீடேக் வாங்கி டைம்லாம் அதிகமாக்கியிருந்தோம்னா அது எல்லாமே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருக்கும், கூட இருக்கும் எல்லாருடைய எனர்ஜியும் அப்படியே டவுன் ஆகிருக்கும். அதெல்லாம் இல்லாமல் அந்த தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களோட உச்சரிப்பு. உண்மையாக சொன்னோம்னா நாங்கள் எடிட்டில் வந்து ஒரு மற்ற ஸ்டேட்லேருந்து வந்து நடிக்கிற ஒருத்தங்க நடித்த மாதிரி எங்களுக்கு தெரியல டப் பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ராப்பராக இருக்கும் அவங்களோட தமிழ் வார்த்தைகள்லாம். கொஞ்சம் தெலுங்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால மட்டும்தான் நாங்கள் வந்து டப்பிங் போனோம். அவ்வளோ டெடிக்கேட்டடாக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ரெண்டு கேரக்டரைசேஷனுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ரித்து. அப்புறம் ரக்ஷன், அபிஷேக்கோட ஃபேவரேட் ரக்ஷன், கலக்க போகுது யாரில் வந்து ஆல்ரெடி மிகப்பெரிய பேரை சம்பாதிச்சு வச்சுருந்தான். இந்த படத்தில் வந்து இந்த படத்து மூலியமாக தான் தெரியும் எனக்கு, நான் கலக்க போகுது யாரில் பார்த்துட்டு இந்த படத்துக்காக அப்ரோச் பண்ணியிருந்தேன். ரொம்ப சின்சியராக இந்த படத்துக்காக முதலிய ஸ்கிரிப்டை வாங்கிட்டு போயிட்டு தன்னால் முடிஞ்ச எல்லா ஹியூமரையும் பண்ணால் அதெல்லாம் இவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும்னு நாங்களே எதிர்பார்க்கல. எல்லாமே எவ்ரிடே மார்னிங் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தோம், ஐ மீன் ஒரு பாதி ஸ்கெடியூல் வரைக்கும் சரிங்களா, அந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சின்சியராக. அதே மாதிரி நிறைய பேர் என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க, இந்த சாங்கில் ஒரு டைலாக் வரும், மற்றவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் வேணுங்கிறது தான் கிடைக்கும், ஆனால் இங்கே மற்றவங்களுக்கு வேணாங்கிறது தான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த டைலாக் வந்து எழுதுனது ரக்ஷன் தான். ஸ்பாட்டில் வந்து கேட்டாங்கன்னா என்ன ஷாட்ன அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஆர்ஃபனேஜரா ஆர்ஃபனேஜ் இப்போ எல்லாமே கொடுக்குறோம், ஆனால் கொஞ்சம் டைலாக் பார்க்கட்டானா அப்படின்னு பார்த்தா, அப்புறம் வந்து சொன்னான் ஆனால் இந்த மாதிரி ஒரு டைலாக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காமெடியில் தான் இன்புட் கொடுப்பான், என்னடா சென்டிமெண்ட்லாம் பேசுகிறான், கொஞ்சம் விட்டால் நம்மளே ஓவர் டேக் பண்ணிடுவோம் போல இருக்கிற ஒரு மயத்தோட அந்த டைலாக் அக்செப்ட் பண்ணி நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்காக. இன்றைக்கி எனக்கு ரொம்ப அவங்ககிட்ட சொன்னேன், டே என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டு படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டுலாம் எனக்கு ஒன்றும் நல்லா இருந்தது பிடிச்சிருந்ததுரா, படத்தில் யாருமே பெருசாக எமோட் பண்ணல, யாருமே ரொம்ப சட்டிலாக இருக்காங்க, நீ மட்டும் தான் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க, உன்னை அக்செப்ட் பண்ணது பெரிய விஷயம், ஏன்னா கொஞ்சம் தவறி இருந்தாலும் அது வந்து ஒரு ரொம்ப இரிட்டேட்டிங் திங்காக மாறிருக்கும், அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கான், சூப்பராக, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நிரஞ்சனி அகத்தியன், ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் காஸ்டியூம் டிசைனர், அவங்கக்கிட்ட போய் நடிக்கணும்னு சொன்ன உடனே முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணது அவங்கள தான் இந்த படத்துலேயே, நீங்கள் நடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீமோடய டிஸ்கஸ் பண்ணோம். என்னப்பா இவங்க மாட்டேங்கிறாங்க, வேறு ஏதாவது ஆப்ஷன் போகலாமான் போது நம்மளோட தம்பிகள் அப்புறம் கேமராமேன் பாஸ்கரில் இவங்க பண்ணட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு போய் கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு நான் ரிகர்ஸ் கொடுக்கல, அவங்க டிக்டாக் வீடியோ கூட பண்ணதில்லை, அவங்களை கூப்பிட்டு வந்து திடீர்னு மொதல் நாள் எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு நடிங்க அப்படின்னு சொல்லி அவங்களை டார்ச்சர் பண்ணி, ரெண்டு வேலை வேறு காஸ்ட்யூமும் காலையில் வந்தோன்னே எல்லாருக்கான காஸ்ட்யூமே பிரித்து வைக்கணும், நிறைய மாண்டாஜஸ் வேறு இருக்கும், அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பண்ணாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் நிரஞ்சனி, தேங்க்யூ. நல்ல பேர் உங்களுக்கு வந்திருக்கு தேன்மொழி, தெலுங்குலேயும் அவங்களை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த மங்காத்தால ஒரு டைலாக் வரும், சார் நாங்களாம் அசம்பிள் ஆயிருந்தோம், கடைசியாக வந்தால் சார் விநாயக் மகாதேவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாறுமாறான பிஜிஎம் மியூசிக் கூட என்ட்ரியை யோசிச்சு பாருங்க, ஜிவிஎம் சார். யோசிச்சு பாருங்களேன், அவர் ஒரு டேரக்டருங்க, அவர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, அப்போ வந்து அது ஜார்ஜியாலேயோ எங்கேயோ இருந்தார், சம்மந்த மேலே ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் வருது, சார் நான் தேசிங் நான் ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் படத்தில் நடிக்கணும்னு, அவர் ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கீங்க,
டே யார் நீ முதல்ல அதான் சொல்லு, நீ என்ன படம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ரியாக்ஷன் இருந்திருக்கும். அப்போ ஆப்வியஸாக அவர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார், நம்மளே அப்படி தானே, திடீர்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து உங்களை மீட் பண்ணணும்னா நம்ம எப்படி மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னென்னா ஃப்ராங்காக நான் சேட்டை சொன்ன மாதிரி நான் இந்த கேரக்டர் நான் அவருக்காக எழுதலை, நான் கதை சொல்லும்போது டிசைனாக இருக்குமா வேறு ஒருத்தருக்காக இருந்துச்சு, பட் அவரை என்னால் அப்ரோச் பண்ண முடியல. அப்புறம் உடனே இமீடியட்டாக மைண்டுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் தேவைப்படுது, கௌதம் சார் பண்ணால் நல்லாயிருக்கும், இது வரைக்கும் சின்ன சின்னதாக கேமியோ பண்ணியிருக்காரு, ஒரு முழுநீள ரோல் கௌதம் சார் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னும் போது விடாப்பிடியாக அவரை நான் துரத்தி டார்ச்சர் பண்ணி அவரை வந்து சம்மதிக்க வச்சேன். அவர் எஸ் ஒன் அந்த மொமெண்ட்டு தான் நான் இந்த படம் சைன் பண்ண ஒரு சந்தோஷமே எனக்கு வந்துச்சு, அப்பா இப்போ நம்ம படம் தப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் அந்த மொமெண்ட் என்னால் மறக்க முடியாது, நானும் ரக்ஷனும் போய் கௌதம் சார் பார்த்து அவர்கிட்ட எஸ் வாங்கின அந்த மொமெண்ட். ஆமாம், அவர் ஓகே சொன்னோடனே சங்கீதா ஹோட்டலில் போய் டீ போண்டா சாப்பிட்டா தான் எங்களோட சக்ஸஸ் பார்ட்டி. அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறது, அவரை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல, எது சொன்னாலும் ரொம்ப இதுவாக தான் இருக்கும், ஜாஸ்தி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு புதுமுக இயக்குனர் கூப்பிட்றான், ஏதோ பண்ணுறான், நம்மளை காப்புங்கிறான், அதுங்கிறான், என்னென்ன காஸ்டியூம் கொடுத்து நடிக்க சொல்கிறான், ஏர்போர்ட்டில் ஓட சொல்கிறான் அப்படின்னும்போது தெரியல இதெல்லாம் எப்படி ஏன் பண்ணார், எதுக்காக முதல்ல பண்ணணும், எதுக்காக அவர் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விலாம் எனக்குள்ளே இருந்துச்சு. நானே கேட்டேன், ஏன் சார் பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்டேன். அந்த மாதிரி அதே மாதிரி அந்த ஃபைனல் சீன் வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப தேங்கி தேங்கி சொன்னேன், அவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன் நடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் அவர் நடித்ததுக்கப்புறம், சார் இந்த மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஃபினிஷிங் வச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கலன்னு நான் மாற்றிறேன் சார் அப்படின்னு இவங்க எல்லாருமே என்கிட்ட தைரியம் சொல்கிறாங்க, போய் சொல்லுங்க போய் சொல்லுங்கள், அன்றைக்கி எல்லாருமே நாங்கள் ஷூட்ல வந்தோம், டிக்யூலாம் சார் போய் சொல்லுங்கள் ப்ரோ, இன்றைக்கி சொல்லலைன்னா எப்போ அப்புறம் ஷூட் பண்ணோம்ல அப்படின்ட்டு போய் சொன்னேன். அப்படியே கேட்டார், பயங்கரமாக பயந்து பயந்து சொன்னேன், ஏ ஸ்வீட்டா பண்ணிடலாண்டா, இதுகிட்ட யோசிச்ச சூப்பராக இருக்கேடா சூப்பராக இருக்கேடா பண்ணிடலாண்டா அப்படின்னாரு. அது மட்டும் சொல்லிவிட்டு நான் அப்போ வந்து வேற ஒரு லொக்கேஷனில் இருந்தோம், சார் இங்கேயே பண்ணிடலாமா சார், ஏய் காஃபி ஷாப்பில் பண்ணலாண்டா தான் நம்ம ஸ்டைல் அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்கள், அந்த சீனை அக்செப்ட் பண்ணி அதை நான் காஃபி ஷாப்பில் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு காப்பாக நடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் அவர் ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு டோன் டவுன் ஆகிட்டு வந்தார், செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு திடீர்னு நாங்கள் பார்த்தா வேற மாதிரி இருக்கார், சார் என்ன சார் காப்பி யூனிஃபார்ம் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் சொன்னார், ஒரு 8 to 10 kg லூஸ் பண்ணுண்டா, டயட்டில் இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அந்த காஃபி ஷாப் சார் அது வந்து என்ன பண்ணார், நான் என்ன சொன்னேன் சார் அப்படின்னா காஃபி ஷாப் நீங்களே கொஞ்சம் அதில் லைன்ஸ்லாம் எழுதிடுறீங்களா, எனக்கு இந்த மாதிரி ஐடியாவில் வேணும் அப்படின்னு அன்றைக்கி ஸ்பாட்டுக்கு வந்தார், சார் லைன்ஸ் சார் கொண்டு வந்துடுறேன்டா அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போய் பார்க்குறேன், ரூமில் எல்லாரையும் அனுப்பிட்டு தனியாக உட்காந்து அந்த லைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி, இன்றைக்கி நம்ம இதை தான் பேச போகிறோம் அப்படின்ட்டு. நான் போனோடனே என்கிட்ட அந்த லைன்ஸ்லாம் காமிச்சு ஓகேவானாரு, ஓகே சார்ன்னு அன்றைக்கி போனோம், நானும் பாஸ்கரும் கேமரா வச்சோம், மானிட்டர் பார்த்தோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஈச் அண்ட் எவ்ரி லைன் எக்ஸ்பிரஷன் மொதல் கிட்டக்கு அவரே பண்ணது, நாங்கள் கட்டே சொல்லலை, ஒரே டேக்கில் ஓகே பண்ணார், அது வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், இதுக்கு மேலே பேசினா உங்களுக்கு ஷையாக இருக்குன்னு தெரியும், தேங்க்யூ சார் மச். அப்புறம் என்னோடய டீம் பாஸ்கர், பாஸ்கர் கேமராமேன் வந்து பற்றி சொன்னோம்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாதுங்க, நான் பல இடங்களில் சொன்ன மாதிரி தான், யார் உலகின் மோசமான மனிதனை கொண்டு போய் நீங்கள் பாஸ்கர்கிட்ட விட்டாலும் நல்லவனாக மாறிடுவான், இவர்கிட்ட மட்டும் நான் கோவப்பட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி, சச் அ ஃபண்டாஸ்டிக் பர்சன். அவர் வந்து ஒரு ப்ரொடியூசருடைய ஒரு டேரக்டருடைய ரெண்டு பேருடைய கேமராமேனாக இருக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன், ஒன்று டேரக்டரோட கேமராமேனாக இருந்தால் நிறைய லைட்ஸ் கேட்கணும், ப்ரொடியூசரோட கேமராமேனாக இருந்தால் கம்மி லைட்ஸ் கேட்கணும், இவர் ரெண்டுத்தையுமே பண்ணி கொடுக்குற லைட்ஸை வச்சு கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு என்ன ரிச்னஸ் வேணுமோ அதை வந்து கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு பாஸ்கர் பெரிய படங்கள் ஒர்க் பண்ணோம், பெரிய இடத்துக்கு போகணுங்கிறது என்னுடைய இந்த படத்தின் வெற்றி மூலமாக ஒன்று நடக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது பாஸ்கருடைய வளர்ச்சி. அப்புறம் பாஸ்கருடைய டீம் ஃபண்டாஸ்டிக்கான பசங்க எல்லாருமே, ஜெகன் ஜெயா ஒவ்வொருத்தருமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு ஸ்டேஞ்ச ஒரு டீமில் இருக்கும், அவங்களுக்கு எங்களுக்கு ஈகோ பிரச்சனை, நாங்கள் ஒன்று சொல்கிறோம் உங்களால் தான் லேட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமேலாம் இருந்ததே கிடையாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாம் ஒரு அண்ணன் தம்பிங்க அந்த ஒரு இதில் தான் ஒர்க் பண்ணியிருப்போம். ஒரு மைக் யூஸ் பண்ணாத, ஒரு அப்யூசிவ் வேர்ட்ஸ் இல்லாத ஒரு செட்டாக எங்கள் செட் இருந்ததுன்னா அதுக்கு முக்கிய காரணம் கேமராமேன் அண்ட் டீம் தான். அப்புறம் எடிட்டர் பிரவீன் ஆண்டனி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் பண்ணுற வரைக்கும் எனக்கு எடிட்டிங்னா நம்ம சொல்கிறத வெட்டி கொடுப்பாங்க ஒட்டி கொடுப்பாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஒரு எடிட்டர் படத்தை வந்து டைரக்ட் பண்ணுவார், இந்த எமோஷன் இவ்வளோ தான் இருக்கும், இந்த சீனை தூக்கி இங்கே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு புரிய வச்சது, எனக்கு எடிட்டிங்கை சொல்லி கொடுத்தது பிரவீன் ஆண்டனி, அவருடைய இன்புட்ஸ் பயங்கரமாக இருக்கும். இந்த மாண்டாஜஸ் நிறைய இருந்தது இந்த படத்தில், ஐயோ இவ்வளோ மாண்டாஜ் இருக்கே போர் அடிச்சிருமே என்பது, ஒவ்வொரு மாண்டாஜுக்கும் ஒவ்வொரு தீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கார் மாண்டாஜ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்தார் ப்ரோ, ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்கினாரு, போன உடனே போய் காமிச்சார், பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. அந்த கார் மாண்டாஜ் பற்றி நிறைய பேர் ரிவ்யூவில் சொல்லியிருந்தாங்க, அந்த கார் ஆக்ட் பண்ணி எடுக்கிற அந்த மாண்டாஜ், அதுக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் பிரவீன் ஆண்டனி அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்,
இனிஷியலி சந்தானம் சார் ஃபியூ போர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தார், அவருடைய பெரிய படங்கள் கமிட்மெண்ட்னால இதில் தொடர முடியல. அதுக்கப்புறம் வந்து உமாஷங்கர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார், அவரை பார்த்த உடனே எங்கள் எல்லாருக்குமே டவுட்டாக இருந்துச்சு, குரு நீங்கள் கோ டைரக்டர் அண்ணன் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குண்ணே, இவர் நமக்கு வேண்டானா அப்படிங்கிற மாதிரி சந்திரமுகி படத்தில் அவர் வடிவேல் மாதிரியே சொன்னார். எங்கள் நாங்களும் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் சார், தயக்கத்தோடு தான் உங்ககிட்ட வந்தோம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ரெண்டு நாள் உங்ககிட்ட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பயம் இருக்கும் சார், ஸ்பாட்டுக்கு போகும்போது நம்ம கேட்டது தான் அங்கே ரெடியாக இருக்காங்கிற ஒரு பயத்திலே தான் காரில் வருவோம். நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம கேட்டது கண்டிப்பாக அங்கே இருக்குங்கிற நம்பிக்கையில் வந்தோம் சார். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இது வீட்டிலேருந்து ஸ்பாட்டுக்கு வர அந்த ஒரு ஜேர்னி இருக்குல்ல சார், அந்த ஜேர்னி நமக்கு ப்ளசண்ட்டாக இருந்துட்டாலே போதும் சார். அந்த ஜேர்னியில் நம்ம யோசிக்கவே கூடாது, அது நடந்துருமா இது நடந்துருமா, அது இந்நேரம் இந்த பூகம் அங்கே வெடிச்சிருக்கமான்ட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்பி நமக்கு ஸ்பாட்டு வர வரைக்கும் சந்தோஷமாக வரும்ல, இன்றைக்கி நம்ம கேட்டதால் நடக்கணும் அது உங்களால் தான் சார். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ. இந்த செட் அந்த கார் கராஜ் போர்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்ததெல்லாம் ஃபண்டாஸ்டிக் சார், சூப்பர். அதுக்கப்புறம் மியூசிக் சூரஜ் மசாலா காஃபி பேண்ட்லேருந்து சூரஜ் சந்தோஷ்னு வருது, அவரால் இன்றைக்கி இங்கே வர முடியல, நம்ம கேட்ட மாதிரி எல்லா சாங்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தாரு, அவருக்கு நன்றிகள். அப்புறம் ஹர்ஷவர்தன் ரமேஷ்வர்தன் இந்த படத்தை பிஜிஎம் பண்ணார், அர்ஜுன் ரெட்டி அண்ட் கபீர் சிங் பண்ணார். போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனது, இன்னொரு தளத்துக்கு கொண்டு போனது, அந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஷாட்லாம் வெளில வரும்போது இன்றைக்கி தேட்டரில் கிளாப்ஸ்னு, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஹர்ஷவர்தன் ரமேஷ்வர், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒரு முக்கியமான பர்சன் என்னுடைய தம்பி ரகுராம் ரவிச்சந்திரன், அவன் தான் அந்த கார் ஹேக்கிங்கோடைய அந்த சின்ன பிட்டு, அந்த அந்த கார் சவுண்ட்ஸு, கார் அன்லாக் பண்ணுற சவுண்ட்ஸு, லாக் பண்ணுற சவுண்ட்ஸு, டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட்ஸை வச்சு ஒரு சின்ன பிட்டு கம்போஸ் பண்ணது அவன் தான். டியூ டு சம் லீகல் இஷ்யூஸ் உன்னோட பேரை நான் கிரெடிட்டில் போட முடியலடா, அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்தது கார்பரேட் கம்பெனிங்கிறதுனால, ஐ எம் ரியலி சாரி, தேங்க்யூ ஸோ மச். அதை எல்லா கிரெடிட்டும் உனக்கு தான் சரியா, அவரை ஸ்டேஜில் கூட்டி நிறுத்த முடியாது, ரொம்ப ஹைட் அவர், அதனால் பாவம் வேண்டாம். அதுக்கப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர், அவர் தான் இதை தொடங்கி வைத்தவர். முதல் முதல்ல மாஸ்டர் நான் டிக்யூக்கு கதை சொன்னோன்னொன்னே நாலாவது அன்றைக்கே கொண்டு போய்ட்டு நாலாவது நாளில் கதை சொல்ல ஏற்பாடு பண்ண சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர், அவர் இங்கே இல்லை, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தது அவர் தான், நியாயமாக நான் காலில் விடணும்னா அது அவர் காலில் தான் விழுந்து தேங்க்ஸ் சொல்லணும், அவர் இங்கே இல்லை பட் அவருடைய ஆசீர்வாதம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கோரியோகிராஃபர் ஷெரீஃப் மாஸ்டர், சிரிக்கலாம் பறக்கலாம் சாங் அவர் தான் பண்ணியிருந்தார், எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண ஸ்டுடியோஸ் ஸ்நாக் ஸ்டுடியோஸ் அண்ட் டிஐ அண்ட் ஹைஜின் நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க, குறிப்பாக நாக் ஸ்டுடியோஸ், ஏன்னா ரக்ஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 25 நாள் வார்த்தை வார்த்தை டப்பிங் பண்ணோம், ஒவ்வொரு வார்த்தையாக டப்பிங் பண்ணோம், இவனை இவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு டப்பிங் கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துடைய ட்ரோன் ஷாட்ஸ் நிறைய பேர் பாராட்டினாங்க, இந்த படத்தில் ட்ரோன் ஷாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சினிமாட்டோகிராஃபர் சொல்கிறத கேட்டுட்டு இமீடியட்டாக அந்த டைமுக்குள்ளே அதை ஆப்ரேட் பண்ணி நமக்கு வேண்டிய ஷாட்ஸை கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப டேலண்டடான ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டர் வேணும், பிரபு எங்கள் டீமுடைய சிவகார்த்திகேயன் எங்கே அவர், தேங்க்யூ ஸோ மச் பிரபு, எல்லா புகழும் உங்களுக்கு தான். இந்த படத்தோட ட்ரோன் ஷாட்ஸ் அவர் 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 கம்போஸ் பண்ணுறாரு, இருந்தாலும் அவர் என்ன கேட்டாலும் அதை இமீடியட்டாக கொடுக்குறீங்களா, மேகாலயாலலாம் நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் இருந்தது அந்த ட்ரோன் ஷாட் எடுக்க, இமீடியட்டாக அந்த ரெண்டு ஷாட்டுமே எடுத்து கொடுத்தீங்க, தேங்க்யூ. இன்றைக்கி வெளியே வரும்போது அந்த ப்ளசண்ட்டோட வராங்கன்னா அதுக்கு நீங்கள் எடுத்த ஷாட் தான் காரணம், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக விஎஃப்எக்ஸ், நாங்கள் வந்து ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல போகிறோம், இந்த படத்தில் மொத்தம் 1400 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ் 1.5 மணி நேரம் படத்தில் விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப டைம் எடுத்து நான் பண்ணது காரணம் அதுதான், நான் முதலே நான் உங்களுக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்லேன்னா ரொம்ப ப்ரீ மெடிடேட் பண்ணிட வேண்டாம், அப்புறம் எது சிஜி சிஜினே தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போது தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். விஎஃப்எக்ஸ் டீமில் இருக்க ஃபாசில், சனத் அண்ட் சதீஷ் உண்மையாக சொல்கிறேங்க, இது அவங்க படமாக நினச்சி அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்ததுனால மட்டும்தான் இந்த அப்ரிசியேஷன் எல்லாமே, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், இன்றைக்கி இந்த படம் ரிச்சாக இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே நம்பகத்தன்மையாக இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க பண்ணி கொடுத்தது தான். இன்ஃபேக்ட் ரொம்ப பட்ஜெட்டில் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி எனக்காக சில சாக்ரிஃபைஸும் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து அந்த டீம் முடிச்சு கொடுத்தாங்க, தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபாசில், சனத், சதீஷ் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, தேங்க்யூ ஸோ மச் சார். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரெண்டு பேர் நான் சொல்லுவேன் சார், இந்த படத்தை அடுத்த கட்டத்து கொண்டு போனது, ஒன்று ஹர்ஷவர்தன், இன்னொன்று விஎஃப்எக்ஸ் டீம், தேங்க்யூ, நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்புறம் போஸ்டர் டிசைனர் தண்டோரா, அவருடைய டிசைன்ஸ் நல்லா சூப்பராக இருந்தது. எஸ்எஃப்எக்ஸ் டீம் ஹரி அண்ட் சச்சின், என்னுடைய ரொம்ப நாள் நண்பர்கள், அவங்க படமாக அவங்க படமாக தான் பண்ணுவாங்க, ஏன்னா நான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ரூமில் இருக்கும்போதே எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு, என்னுடைய ட்ரெய்லர்ஸ்க்கெலாம், ஸோ மிகப்பெரிய நன்றிகள் அவங்க ரெண்டு பேருக்குமே, மோஸ்ட் டேலண்டட் பீப்புள் இந்த இண்டஸ்ட்ரி. அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து கால் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும், ஏன்னா அந்த லிஸ்ட்டு நான் போட முடியாது, நான் தூரத்துலேருந்து பார்த்த டிரெக்டர்ஸ்லாம் எனக்கு கால் பண்ணி சூப்பர்ப்பா அப்படின்றாங்க, நம்பர் தேடி கண்டுபிடிச்சிப்பா, ஏன்னா இன்றைக்கி நான் நிறைய பேருக்கு எனக்கு விஷ் பண்ணும்போது சொன்னேன், பிறந்த நாள் வளர்த்து எனக்கு ஹெச்பிடின்னு 3 லெட்டரில் முடிஞ்சிடுச்சு, ஹெச்பிடின்னு போட்டு ஒரு எமோஜி, நிறைய விஷயத்துக்கு எமோஜியில் முடிக்கிற இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய ஆர்டிக்கிள்லாம் எழுதி நமக்கு மெசேஜ் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்குலாம் டைம் இருக்கா அப்படின்னு நினைக்கும் பொழுது, இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி ஒரு பிடிச்ச விஷயம் வந்து அதை என்கரேஜ் பண்ணுவோம்னு சொல்லி கூட நின்று இந்த இண்டஸ்ட்ரி பீப்புள் எல்லாருக்குமே நன்றி. வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறத மறுபடியும் நிரூபித்த ஆடியன்ஸ், தேட்டர்
தேட்டருக்கு வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே இண்டிவிஜுவலாக ட்வீட் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ட்வீட் போடுறவங்களும் சரி, பாராட்டுறவங்க, ரிவ்யூ பண்ணுறவங்க, யாருமே இதில் இருக்க சர்ப்ரைஸை வெளியே சொல்லவே இல்லைங்க. படம் பார்த்தவங்களும் போயிட்டு திரும்ப ஒரு கேங்கை கூப்பிட்டு வந்து நீங்கள் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் காட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல்சோ தேட்டர் ஓனர்ஸ், ஒரு படத்தை வந்து அந்த கண்டென்ட் நல்லா இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எவ்வளோ அழகாக அதோட ஆக்குமெண்ட்ஸே போடுறீங்க, அது வந்து பூஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, அதில் இன்னும் பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த கண்டென்ட்டை நீங்களாம் பாராட்டும் போது, தேட்டர் ஓனர்ஸ் பாராட்டும் பொழுது, ஐ தேங்க் த தேட்டர் ஓனர்ஸ். ட்விட்டரில் ஆக்டிவாக இருந்துக்கிட்டு ஆடியன்ஸுக்கும் தேட்டருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிற தேட்டர் ஓனர்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் வந்து இந்த சினிமாவில் வந்து எனக்கு ரெண்டு பேர் குரு, ஒன்று வந்து எல் வெங்கடேசன் சார், இன்னொன்று விஜய் மில்டன் சார். நான் வந்து இதுக்கு முன்னாடி தேசாந்திரின்னு சொல்லி ஒரு படம், அந்த படத்துக்காக கிட்டத்தட்ட என்னுடைய 4.5 வருஷம் உழைச்சேன். இந்த படத்துக்கு 5 வருஷம், அந்த படத்துக்கு 4.5 வருஷம். இப்போ என்னோடய டிகேடே ரெண்டே படத்தில் போயிருச்சு. ஒரு 4.5 வருஷம் அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணி என்ன பண்ணேன், இமாலயாஸ் காஷ்மீர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40-45 டேஸ் நானும் கேமராமேன்லாம் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வந்து ஒரு வேர்ல்டு மூவி மாதிரி ஒரு படம் பண்ணோம், கம்ப்ளீட் ஆஃப் பீட் அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ண முடியவே இல்லை. கடைசியாக போயிட்டு நம்மளே ஒரு ட்ரெய்லர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுவோம், எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர் கொண்டு வந்து மில்டன் சார்ட்டை ஆர்வமாக காமிச்சேன். பார்த்தாரு, ஒன்றுமே சொல்ல சார் அப்படின்னு தனியாக கூட்டு போனார். டே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, இதுக்காக நீ எவ்வளோ உழைக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா, படம் பார்க்குற ஆடியன்ஸ் அதெல்லாம் தெரியவே தெரியாது, அவங்களுக்கு வேண்டியது இந்த படம் நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும்தான், ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் விட்டுரு அப்படின்னு. யோசிச்சு பாருங்கள், 4.5 வருஷம் உழைப்பு, 4.5 வருஷம் கனவு, இதான் நம்ம ஃபஸ்ட்டு படமாக இருக்கணும் அப்படிங்கிற கனவு. நேராக போனேன், இவர் ஆஃபீஸ்லேருந்து பைக்கில் என்னோடய வீட்டுக்கு போகிற வரைக்கும் யோசிச்சிட்டே போனேன். வீட்டுக்கு போனேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி இனிமேல் தேசாந்திரியை நம்ம பண்ணலடா அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் தான் கண்ணும் கொள்ளையடித்தால் எடுத்தேன். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, தேசிக் நீ எடுக்கிற படம் சென்னையிலையும் பிடிக்கணும், மதுரையிலையும் பிடிக்கணும், திருச்சிலையும் பிடிக்கணும், ஈரோட்லையும் பிடிக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கணும்டா அந்த படம் அப்படின்னாரு. உண்மையாகவே அவருடைய அட்வைஸை எடுத்துக்கிட்டு தான் நான் இந்த படத்தை பண்ணேன். நான் அவர் சொன்னது ஒரு ஈகோவாக எடுத்துக்கல சார், நான் தேசாந்திரி பண்ணி ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லலை, இல்லை மில்டன் சார் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டு கண்ணும் கொள்ளையடித்தால் எடுத்தேன். உண்மையாகவே எல்லா ஊரில் தான் பாராட்டு சார். சார் தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா தேசிங் அண்ட் எனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, நீங்கள் கூப்பிடும் போது கண்டிப்பாக அது இவ்வளோ பெரிய வாய்ப்புன்னெலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் துல்கர் படத்தில் நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு நினச்சி ஜாலியாக தான் போனேன். பட் கூப்பிட்டு போயிட்டு அண்ணன் ஃபஸ்ட்டு மேலே கிளையும் பார்த்தாரு, பார்த்துட்டு கதையும் சொல்ல ஒன்றும் சொல்ல கிளம்பி போயிட்டாரு. என்னடா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2-3 வாரம் ஃபாலோ பண்ணால் அப்புறம் வந்து, இல்லைடா உனக்கு லுக்கு தான் எப்படி செட் பண்ணுறது தெரில, ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தா அண்ணன் தம்பி மாதிரி இருக்கீங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்கள் வேறு அவர் முடி வச்சா நான் மொட்டை கூட வச்சுக்கிறேன், இல்லை தாடி எடுத்துறேன், எதையா பண்ணணும், இந்த படம் நடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவர் பின்னாடி கொஞ்சம் டார்ச்சர் பண்ண இனிஷியலாக. அப்புறம் அவரும் வந்து சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, எனக்கு கண்டிப்பாக லைஃப்பில் இது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம், தெரில இதை நான் சொல்லி தான் அவங்க தெரியணும் இல்லை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் திங் ஃபார் மீ. அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு வந்து நான் நன்றி சொல்லணும்னா கண்டிப்பாக துல்கர் அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். எனக்காக எல்லாம் சேர்ந்து டிக்கு ஒரு அடி கை தட்டலாமா? தேங்க்யூ தேங்க்யூ, லவ் யூ ஆல். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் பார்த்துருக்கேங்க சின்னதாக ஒரு விளம்பரத்தில் நடிக்க போனோம்னாலும் சரி, இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்க போனோம்னாலும் சரி, இல்லை ஒரு ஷோவில் இருந்தாலும் சரி, நம்ம உட்கார்ற இடத்துலேருந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தையிலேருந்து எல்லாமே ஒரு முடிவு எடுக்கப்படும். அது தலையீடுகள் வந்து பல இடத்துலேருந்து இருக்கும். ஆனால் துல்கர் அவர் இது வரைக்கும் ஒரு சீனில் கூட ஏன் இவன் இங்கே பேசுகிறான், இல்லை இந்த சீனில் ஏன் அவன் இருக்கான்னு கேட்கல, ஏன் இவன் இல்லைன்னு தான் கேட்டிருக்காரு ஆக்சுவலி நிறைய சீன்லன்னு நினைக்கிறேன். ஆமாம் அதெல்லாம் கண்டு ஆக்சுவலி என்னென்னா அதான் தேசிங் அண்ணா இந்த படத்தில் எனக்கு வந்து எப்போவுமே என்ன சொல்லிட்டுருப்பாருன்னா, தம்பி இது இது இப்படி இப்படி பண்ணணும், இது இது இப்படி பண்ணணும், இது இது இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். துல்கர் வந்து எப்போவுமே என்ன சொல்லுவார்னா, உனக்கு என்ன தொந்தை பண்ணுறா, உனக்கு என்ன தொந்தை பண்ணுறா அப்படின்னு வார். அந்த ஃப்ரீடம் ரெண்டு பேருமே மாறி மாறி கொடுத்தது தான் வந்து இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு நிறைய ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாஸ்கர் அண்ணன், பாஸ்கர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசி நம்ம கேட்க முடியாது, எப்போவுமே அவர் எங்கேயும் தேடவானா செட்டு பக்கத்தில் கேமரா பக்கத்துலேயே தான் இருப்பார். பாஸ்கர் அண்ணன் ஆக்சுவலி டெக்னீஷியன்ஸ்லாம் பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு அறிவோ இல்லை அனுபவமோ கிடையாது. பட் ஒரு படத்தில் கேமராமேன் திடீர்லாம் கூப்பிட்டு திட்டுவாங்க, ஏன்டா மார்க்கில் நிற்கல அப்படின்வாங்க, எங்கள் ஷூட்லலாம் திட்டுவிடும், டேய் மார்க்கில் நில்ற அப்படின்னு. இன்னி வரைக்கும் அண்ணன் ஒரு வார்த்தை கோபமாக பேசி கூட நான் கேட்டதே கிடையாது, ரக்ஷன் ரக்ஷன் கொஞ்சம் மார்க்கா அப்படின்ட்டு போயிடுவார். இதுதான் அவர் அதிகபட்சம் எங்ககிட்ட வந்து பேசுறது. ஸோ பாஸ்கர் அண்ணன் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, எனக்கு நிறைய சீன் தெரியவே தெரியாதுங்க, சும்மா நடனுவாங்க நில்லுன்னுவாங்க அப்படி இப்படி பண்ணிட்டே இருப்பேன். அங்கே போய் பார்த்தா ஒரு அந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஷாட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுண்ணா. அது மட்டும் அந்த ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் ஷாட் இருக்கும், டிக்கு காட்டுவாங்க என்ன காட்டுவாங்க, டிக்கு காட்டாங்க எனக்கு இன்னும் இப்படியே எடுத்தாங்க இது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பாஸ்கர் அண்ணன், எனக்கு வந்து
லைஃப்பில் மறக்க முடியாத விஷயங்கள் இது எல்லாமே. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆக்சுவலி ஒன் ஆஃப் த அசிஸ்டன்ட் டைரக்டரை என்னையும் கூப்பிட்டுருக்கணும். அதுக்கு நான் அண்ணன்கிட்ட தான் சண்டை போனேன். ஏன்னா முக்காவாசி நேரம் நான் அவங்க கூட தான் இருந்திருப்பேன். ஆக்சுவலி ராகுல், ஷான், பிரபு, கார்த்தி அண்ட் இங்கே யார் மிஸ்ஸாரா, அஜ்மல், அதான் அந்த உயர் மனிதனுங்க, உயர்ந்த மனிதனுங்க இருப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி குரு அண்ணன், அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். எல்லாம் வந்து அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு விஷயம். ஆனால் அவங்க இருக்காங்கல்லங்க, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன் ப்ளீஸ் எனக்காக. ஏன்னா வந்து என்னை மிரட்டினதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. அவங்கள டெய்லி வந்தோடனே அண்ணன் என்ன இன்னைக்கு வாங்கி கொடுக்கும், டே டீ குடிக்க போகலாம்டா, வாங்கடா டீ எதுக்குண்ணே, ஜூஸ் குடிப்போம், டே எதுக்குடா ஜூஸ், இல்லை எடிட்டிங் போகிறேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்வான், சரிடா வாடா ஜூஸ் குடிக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா அப்படின்வேன். ஸோ டெய்லி அப்போ போய் அவங்கள பார்த்து என்னடா இன்றைக்கி ஏதாவது சீனை தூக்கியிருக்கீங்களா அப்படின்வேன். இல்லைண்ணே இல்லைண்ணே அந்த சீனை தூக்குறேன்னாங்க, நான் உங்களுக்காக சொல்லிட்டேன், நல்லா இருக்குன்னு அதை வைக்க சொல்லியிருக்கேனே அப்படின்வேன். ஸோ அந்தளவுக்கு எங்களுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருக்கும். எல்லாருமே எப்படி சொல்கிறது, தம்பின்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மச்சா மாமாவுக்கும் கலந்து ஒரு ரிலேஷன்ஷிப். ஏ தேங்க்யூ ஸோ மச் டா, என் கூட இருந்து நிறைய எனக்கு டைலாக் படிக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. ஏன்னா அதை தாண்டி அண்ணன் டெக்னீஷியன்ஸ்னா, சாரிண்ணே எனக்கு புதுசாக பேசுகிறேன், ஆக்சுவலி கௌதம் சார் அவருக்காக நான் சொல்ல வேணாம், நீங்களே கைதட்டுவீங்க கண்டிப்பாக. எனக்கு ஃபஸ்ட்டு கௌதம் சாரோட, ஐ மீன் அவருக்கு எப்படியா சார்ட்ட ஓகே பண்ண போகிறாங்கன்ற ஸ்டேஜ்லேருந்தே நான் போவேன், நானும் அண்ணன் தான் போய் வெயிட் பண்ணுவோம், அதெல்லாம் ஓகே. ஷூட்டுக்கு ஃபஸ்ட் டே அண்ணன் சார் வராரு, சரி சார்ட்ட போய் பேசிடணும், யாரை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லலாம், நம்ம யாரை கெத்தா ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கணும். அந்த டைமில் அண்ணன் இல்லை, டேரக்டர் அண்ணன் இல்லை, சரி யாரை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அண்ணனும் இல்லை, சரி பாஸ்கரனாவும் இல்லை, ஏன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் யாரும் கூட்டி போய் இன்ட்ரடியூஸ் பண்ண, அவங்க வந்து சார் ஏதோ என்ன சொல்ல பேசலன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். டக்குன்னு சாரே வந்து என்ன ரக்ஷன் எப்படி இருக்கா அப்படின்னாரு. எனக்கு அவரே சார் என் பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு, தெரியும். அப்புறம் என்ன ஆக்சுவலி வேறு சார் அப்பப்போ என்ன என்ன ஹீரோ எப்படி இருக்கேன்னா வேறு கேட்பாரு, சும்மா பதிவு பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை. மிச்சபடி ஐயோ சார், ஆக்சுவலி வந்துட்டு இந்த படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, நான் கொஞ்சம் வள 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 வளன்னு பேசியிருப்பேன். ஐ ஆல்வேஸ் தாட் அப்படி ஏதோ பேசினா மக்களுக்கு பிடிக்கும், நம்ம ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணிடலான்ட்டு. சார் உங்களோட ஒரு சீன் பார்த்ததுலேருந்து கண்டிப்பாக டைரக்டருக்கு தெரியும், கேமராமேன் எனக்கு தெரியும், இங்கே இருக்க ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும், எப்படியாச்சும் அடுத்த படத்தில் ஒரு சீன்லேயாச்சும் பேசாமல் நடிக்கணும்டா அப்படின்னு நினச்சி. ஏன்னா சாரோட ப்ரெசன்ஸ் அப்படி இருக்கும் ஸ்க்ரீனில், எதுவுமே பேசலாம் ஆனால் எல்லாமே புரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். சார் உங்களை பாராட்டெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் அண்ணன் ரித்து வர்மா, அவங்கள பற்றி தான் சொல்ல வந்துட்டே இருந்தேன், சாரி சாரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பதட்டம் இல்லை. ரித்து வர்மா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு யாரா இது வைட்டாக இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு கூப்பிட்டு வராங்க நம்ம செட்டுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்துன வேற வேற ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, நமக்கு இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தாலே சரி வேணாம் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு விட்டுருவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வேற அவங்க கோவப்படுறாங்களா, ஏன்னா நான் வேற காமெடி பண்ணுறன்ற பேரில் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன் செட்டில் எல்லாட்டும், யாருமே அங்கே சும்மா இருந்தாங்கன்னா போய் பேசி பார்ப்பேன், சும்மா இது ஒர்க் அவுட் ஆகுதான் போட்டு பார்ப்போம், அப்புறம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே போய் போடுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வாட் எவர் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியலன்னா நம்ம பேசுறது ஒரு இரிட்டேஷன் வரும்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, இன்னைக்கு வரைக்கும் என்ன அடிக்கல திட்டல. தேங்க்யூ ஸோ மச் ரித்து, ஷீ இஸ் பீன் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட். அண்ட் நிரஞ்சினி அவங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கேரக்டர் சேஷன்னு கேட்பாங்க எப்பவுமே, எங்கள் இன்டர்வியூக்கு போனால் நான் சொல்லுவேன் ரொம்ப சிம்பிளுங்க, இந்த ஒரு பையன் கேரக்டர் அவங்களுக்கு ஒரு பொண்ணு கேரக்டர், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு மதிக்காது பையன் பின்னாடியே போயின்னு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட நான் ஆஃப் த செட்டில் போய் சொன்னால் கூட அந்த கேரக்டர்லே தான் இருப்பாங்க, எங்க எதாவது சாப்பிட்றீங்களா வேணுமாங்க, ஏங்க கேமரா இல்லைங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி ஒரு டீமாகவே ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே என்னை ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. இது எனக்கு முதல் படம் அப்படினால நான் எதாவது தப்பு கிப்பு பண்ணியிருந்தா வெரி சாரி, பட் எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு, எங்கள் அம்மா ஒன்றும் தேட்டர்லே தான் இருக்கிறாங்க, வீட்டுக்கே வரல, ஒரு ஏழாவது எட்டாவது ஷோக்கு மேலே போயினே இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு தேட்டர்லேயும் எல்லாம் கையெல்லாம் தட்டினாங்க, ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல், நான் யாரையா சொல்ல மட்டும் தான் மன்னிச்சிருங்க, சாரி, தேங்க்யூ தேங்க்யூ. ஆ ஓகே ஓகே, அதுதான் சொன்னேன், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ணன் இந்த பாருங்கண்ணா, யாரும் கோவப்படக்கூடாது, நம்ம எல்லாம் ஒரு இனம், இந்த படத்தில் நடிச்சதுனால இங்கே இருக்கேன், இல்லைன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளெழுத்து ஏன் பேர் வச்சிங்க, இப்படி ஒரு இன்டெலிஜென்டான கேள்வி கேட்டிருப்பேன் நான் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி, இந்த படம் வந்து எங்க உங்களுக்கு நன்றி சொல்கிறவங்களாம் நான் பெரிய ஆள் இல்லைங்க, என்னெல்லாம் நீங்கள் வந்து கோவப்படக்கூடாது, ஐம் எ வெரி ஸ்மால் பாய், தேங்க்யூ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.
ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேமிலி அப்பா அம்மா, குறிப்பாக என்னோடய ஒய்ஃப். ஏன்னா அது மிகப்பெரிய ட்ராவல், 5 வருஷம் அந்த ட்ராவலை வந்து பொறுத்துக்கிட்டு என் கூட இருந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தென் ஃபஸ்ட் நெக்ஸ்ட் திங் என்னோடய குருநாதர். நான் நினைக்கிற இந்த டீம் எனக்கு பேர் கேஎம் பாஸ்கரன் அப்படின்ற விஷயம் ஏதோ பேப்பர்லையோ எங்கேயோ இதுலேயோ வருது, யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு. ஒரே அதுக்கு ஒரே ரீசன் இவர் எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ட்டாக, ஏ தைரியமாக எனக்கு நீ பண்ணு, எல்லாத்தையும் கற்றுக்கலாம் அடிப்பார், அடியெல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு உற்சாகம் தான், அந்த ஒரு விஷயம் தான் நான் இன்றைக்குமே கூட அதுதான் சார். நான் இது தேங்க்ஸ் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, அவங்க எல்லாரையுமே புகழ்வாங்க, அவங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும். அதே மாரி பேக் ஸ்டேஜில் இருக்கிற டெக்னீஷியன் எல்லாம் கூப்பிட்டு இவ்வளவு புகழ்வாங்களான்னு எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. எனக்கு வந்து டேரக்டருக்கு எவ்வளோ ஈக்குவலண்ட்டாக ஒரு கால் வந்துச்சோ எனக்கு அது அந்த அளவுக்கு வந்துச்சு. ஒரு 2 நாள் பேசி எனக்கு தொண்டெல்லாம் கட்டிக்குச்சு சத்தியமாக. இன்னைக்கு யார் யாரோ நான் தெரியாத ப்ரெஸ்லேருந்து, மீடியாலேருந்து, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியா, ஜென்ரல் ஆடியன்ஸ், எங்கேருந்து டெல்லி சம்மர் எங்கேருந்தோ கால் வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கு வந்து மீடியா இதை எட்டு போய் ஃபஸ்ட் டேவே இதை பார்த்துட்டு கொண்டாடி எட்டு போய் சேர்த்த விஷயந்தான் அதோடய ரீச்க்கான கண்டிப்பாக அது அது அதுதான் உண்மை. ஸோ நான் மீடியாவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட டீம், இந்த படம் வந்து இவ்வளோ ஜாலியாக கலர்ஃபுல்லாக என்டர்டெய்னராக ஃபீல் குட் மூவியாக இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து எங்கள் டீம் தான். அந்த டீம் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க செட்டில் எங்களுக்கு ஃப்ரீடமாக நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு, நாங்கள் என்ன நினச்சோமோ அதை நினச்ச டைமில் நினச்ச மாதிரி நினச்ச சுச்சுவேஷனில் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண இந்த 4 பேருக்கும், சாரி நான் 5 பேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஜிஎம் சார், தேசிங் எனக்கு நாங்கள் ரொம்ப ஃபாலோ அப்பில் இருந்தோம். ஜிஎம் சார் எப்படியாவது இவர் வரணும்டா படத்தில், ஏன்னா அவரை பார்த்து அவர் படங்களில் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்து தான் என்னோடய இன்ஸ்பிரேஷனாக வருவேன், அப்போ பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ எப்படியா இவங்க சொன்னால் ஜிஎம் சார் அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், ஜெய்சிங் சொன்னும் போது பண்ணுறோம், பண்ணால் அந்த அதை வச்சு தான் பண்ணுறோம், இல்லை அந்த படம் பண்ணல அப்படின்ற முடிவில் தான் இந்த டிசிஷன் எடுத்தோம். ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னால் சார் ஓகே சொல்லிட்டார் அப்படின்னு, அவ்வளோதான். எனக்கு தேசிங் எவ்வளோ சந்தோஷப்பட்டான் இல்லைன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு அவ்வளோ ஒரு துள்ளி குதிச்சு ஒரு சந்தோஷம், வந்துட்டார்ரா சார் அப்படின்னு. பட் ஆனால் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பேஸ்மெண்ட் வீக் ஆகிடுச்சு. ஐயோ யாரா நம்ம ஃப்ரேம் வைக்கணும், டே எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட நம்ம ஃப்ரேம் வைக்கணுமே, நம்ம எவ்வளோ உஷாராக வைக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், ப்ரிசைஸாக இருக்கணும், ஒவ்வொரு விஷயமுன்றதில் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்து செஞ்ச விஷயந்தான். எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு, சார் வந்து நம்ம ரொம்ப கரெக்டாக காட்டணும், சும்மா என்ன தானோ ஏதோ சின்ன பையன்கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே தப்பான விஷயம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கூட அவருக்கு ஃபீல் ஆகிடக்கூடாது எந்த விஷயத்துலையுமே அப்படின்ட்டு நான் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து கொஞ்சம் உஷாராக இருப்போம் நானும் தேசியம் அந்த செட்டில். ஆனால் அது செட்லேயே அவர் வந்து எங்களுக்கு வந்து அதை சொல்லிட்டார், யூ கைஸ் டூயிங் குட் அப்படின்னார். ஒரு நாள் எனக்கு வந்து ஃபுல்லாக அரிச்சு போச்சு, எனக்கு என்ன ஒன்று என்ன பேசுறது என்ன பண்ணுறதே தெரியல. அது வந்து ஆக்சுவலாக மிகப்பெரிய பூஸ்டாக இருந்தது சார், நான் திருப்பி அந்த படத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது மிக மிக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் தேசிங்க்கு நான் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், தேசிங் நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன், ஏன்னா தேசிங்க்கு தேங்க்ஸ் சொன்னால் அது எனக்கே நான் சொல்லிக்கிற மாதிரி என்னை நான் புகழ்ந்துக்கிற மாதிரி. தேசிங் உங்களோட டேலண்ட் வந்து நான் இப்போ இல்லை பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன், சின்ன சின்ன விஷயத்துலேருந்து சின்ன பார்த்துட்டே வந்துட்டுருக்கேன். இது வந்து சும்மா ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், தலைவர் ஸ்டைலில் சொல்லணும், இது ட்ரெய்லர் தான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த அந்த எனர்ஜி அந்த பாசிட்டிவ் எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்கும், நம்மக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல, நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தான் சொல்லுவேன், ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குது, நீங்கள் பார்த்துங்க மீடியா பீப்புளுக்கு சொல்கிறேன். தென் அப்புறம் தேசிங் வந்து சில நம்ம வந்து இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு தான் நம்ம பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு தெரியும், எனக்கும் தேசிங்க தெரியும், இது பேக் ஸ்டேஜில் வந்து எத்தனை பேர் இதுக்கு வந்து உடைச்சிருக்காங்க, இந்த படத்தை வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய அசிஸ்டன்ஸ் பர்சனலாக ஐ வாண்ட் டு தேங்க் தம், எங்கே இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஜெயா, ஜெகன், ஹரி, இஃப் பாசிபிள் அவங்களை கொஞ்சம் ஸ்டேஜில் ஏற்றிக்கலாமா, ப்ளீஸ் கம் ஆன்.
ஏன்னா இதை நீங்கள் பார்க்குறது வந்து இது விஷுவல்ஸ் என்ன இவ்வளோ பாராட்டு இருக்குன்னா அது வந்து நான் டெஃபினட்டாக நான் காரணம் இல்லை ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா எனக்கு எல்லாமே பூஸ்டப்பாக இருந்து இல்லை பண்ணலாம் நான் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ஓகே மட்டும் சொல்லுங்கள் நான் மற்ற விஷயங்கள் ரெடி பண்ணிடுறேன் நீங்கள் ஓகே மட்டும் சொல்லுங்கள் நான் மற்ற விஷயம் அது மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண விஷயங்கள் இந்த பசங்க தான். ஐ வாண்ட் டு தேங்க் தெம் பர்சனலி. தேங்க்யூ டார், தேங்க்யூ தம்பிங்கடா, தேங்க்யூ. இங்கே ஒருத்தர் வரலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ப்ளீஸ் பண்ணுறேன் தேங்க்ஸ் சொல்கிறது. அதே மாதிரி தேசிங்க்கு வந்து இந்த படத்தை 5 இயர்ஸாக ட்ராவல் நிறைய அப்படின்னு இந்த படம் இருக்குது. ஏன்னா தேசிங்கோ ட்ராவலில் 5 இயர்ஸ்லாம் கிடையாது, அதுக்கு ரொம்ப வருஷம். ஸோ அதுக்கு கூட இருந்தவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்திருக்காங்களான்னு தெரியல, பட் நேம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். பிரதீப், அமிதாப், அருண், அமர், சுனில், சுனில் நல்லா ஒருத்தர் இருக்க, பிரேம், பிரவீன், சுனில்லாம் ஒருத்தர் இருக்காரு, அவர் சவுதியில் இருக்காரு. அவர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் கேமராலாம் எங்க கேட்டு கையில் கிடையாது, 10 பைசா கிடையாது, டீ குடிக்கோ காசு கிடையாது, எப்பட்றாப்பா ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறது அப்படின்னா தேசி வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு வித்தின் எ மந்த் ஒரு ரெட் கேமரா வாங்கி கையில் கொடுத்துட்டாங்க. 1 பைசா வாங்கலை, ஒரு விஷயம் கேட்கல, இன்னி வரைக்குமே அந்த கேமரா எங்கே இருக்குன்னு கூட கேட்கல, அதில் ஏதாவது ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கலான்னு கூட எங்களுக்கு கேட்கல. அதை வச்சு தான் நாங்கள் எங்களோட ஜேர்னி ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி எங்கள் மேனேஜர்ஸ் டீம் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்போம், அவங்கள எல்லா விஷயத்துக்கும் டார்ச்சர் பண்ணியிருக்கோம், லொக்கேஷன் ஏன்னா எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்றதுனால போட்டு போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையுமே தாங்கி எல்லாத்தையுமே ப்ரொடியூசர்கிட்டருந்து திட்டு வாங்கி எங்களுக்கு இதை வாங்கி கொடுத்து இந்த படத்தை ஒரு கிராண்டியர் ஆக்குறதுக்கு மேனேஜ்மெண்ட் டீமுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வினோத் சார், மோகன் சார், கண்ணன் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி ஆண்ட ஜோசப் சார், ஆண்ட ஜோசப் சார் வந்து என்ன போய் சார்ன்னு வார், எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். ஆண்ட ஜோசப் சார் எவ்வளோ அவ்வளோ ஜெஜனஜகா இருப்பார் பார்க்குறதுக்கு, எவ்வளோ ப்ரொடக்ஷன், எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், அவர் வந்து எப்பவுமே என்ன சார்னு வார், எனக்கு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு, நீங்கள் என்ன சார சொல்கிறீங்க இல்லை சார் இருக்கு சார் அப்படின்னு. ஸோ அவர் எல்லா விஷயத்தையும் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் காம்ப்ரமைஸே இல்லாமல் எல்லாத்தையும் கொடுத்து இந்த படத்தை வந்து பெரிய ஒரு ரிச் மூவியாக கொடுத்ததுக்கான தேங்க்ஸ் நான் அவருக்கு சொல்லிக்கிறேன். தென் அகைன் கம்மிங் டு டிக்யூ, டிக்யூ ஆக்சுவலி ப்ரைஸ் பண்ணாங்க, அவர் ரொம்ப கோச்சு போடுவார், சாரி சார் நான் ப்ரைஸ் பண்ணலை, ஏன்னா ரொம்ப ப்ரைஸ் பண்ணி வேண்டாம் ப்ரைஸ் பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப கோச்சமாக இருக்குன்னு ஒரு தடவை சொல்லிட்டாரு. ஸோ தேங்க்ஸ் மை டீம், ரியலி தேங்க்யூ டிக்யூ சார், தேங்க்யூ ரித்து மேம், கௌதம் சார் மிகப்பெரிய நன்றி, நிரஞ்சனி தேங்க்யூ, ரக்ஷன் தேங்க்யூ, தேசிங் வாழ்த்துக்கள், தேங்க்யூ.